வாடா கண்ணு, நீ என் பக்கத்துல இருந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குமா. அப்பா இங்க பக்கத்து ஊர்லயே இருக்காரு, நாளை கட்டாயம் கூட்டிட்டு போறேம்மா, கட்டாயம் கூட்டிட்டு போறேன். இல்லடா கண்ணு, பொய் சொல்லல, நாளை கட்டாயம் உங்க அப்பா கிட்ட கொண்டு போய் விட்டுடுறேம்மா. என்ன ஆரோக்கியம் டாக்டர்? வாங்க. உடம்பு எப்படி இருக்க இன்னைக்கு? உடம்புக்கு என்ன, இன்னைக்கு எங்க அப்பா எனக்கு ஆரோக்கியம்னு பேரு வச்சாரோ. அண்ணில இருந்து எங்க வீட்டு வாசல மெரிக்காத டாக்டரே கிடையாது. ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், இன்னைக்கு ஒரு புது மருந்து எழுத்தாரு, ஒரு ரெண்டு டோஸ் சாப்பிடுங்க, எல்லாம் குணமாயிடும். என்ன ஏதோ குணப்படுத்துங்க டாக்டர், என் காரியம் முடியறதுக்குள்ள நான் ஒரு பெரிய காரியத்தை நிறைவேற்றுட்டா என் கடமை முடிஞ்சிடும். அப்படி என்னப்பா பெரிய காரியம்? வேறனுக்கு ஏதாவது பணம் சேர்த்து வச்சிருக்கியா? பணம் ஏது டாக்டர், குணம்தான் இருக்கு. டாக்டரை விட இன்னும் ஜோரா வாட்ட சாக்கமா இருப்பாருப்பா உங்க அப்பா. அதான் சொன்னேடாம்மா கண்ணே, நாளை கட்டாயம் கூட்டு போறேம்மா, இப்ப நீ போய் விளையாடு. இவனுக்கு ஒரு அப்பாவை கண்டுபிடிச்சு விட்ட, என் கவலை விட்டது. என்னது என்னது, அப்பாவை கண்டுபிடிக்கிறதா? ஆமாங்க டாக்டர், அதுதான் நாம் பண்ணிருக்கிற முடிவு. ஏமா, உங்க பேர் தானே தேவானி அம்மா? ஆமாங்க. உங்க பேருக்கு 25 ரூபா மணி ஆர்டர் வந்திருக்கு. பணமா? எனக்கு யாரு? மதுரைன்னு போட்டிருக்கு, மீனாட்சி அம்மா அனுப்பியிருக்காங்க போல் இருக்கு. மீனாட்சியா? யார் அது? அது யாரோ, இதுல கையெழுத்து போடுங்க. எனக்கு கையெழுத்து போட வராதுங்களே. அப்படின்னா ரெண்டு ரேகை வச்சிருங்க. இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, அவள் இது என்ன எழுதிருக்கு, படிச்சு சொல்லுங்க. தேவானி அம்மா அவர்களுக்கு உங்கள் உதவியினாலேயே படித்தேன், உத்தியோகமும் கிடைத்தது. நான் வாங்கிய முதல் மாத சம்பளத்தில் 25 ரூபாயை அனுப்பியிருக்கிறேன். இப்படிக்கு மீனாட்சி. மீனாட்சியா? அட விசுவாசம் உள்ளவளே. அப்புறம் அதோடு என் கிஸ்ஸையும் அனுப்பியிருக்கிறேன். கொடுங்க. என்ன சும்மா போற? என்ன கிஸ்ஸ கொடு. என்ன கிஸ்ஸ? என்னமா இது அநியாயம்? பணத்தையும் அனுப்பிச்சு கிஸ்ஸையும் அனுப்பிச்சிருக்கதே, பணம் தானே கொடுத்த, கிஸ்ஸ கொடு. கிஸ்ஸ நான் தரதா? ஐயோ என்னங்க என்னங்க, இந்த தபால் கரையா கிஸ குடுக்காம போறாருங்க. கிஸா? என்னது இந்த பாருங்க. ₹25 அனுப்பியிருக்கிறேன், அத்தோடு கிசையும் அனுப்பியிருக்கிறேன். இப்படிக்கு மீனாட்சி. இதுக்குதான் பொம்பளைங்க படிக்கணும்னு சொல்றது. நீ படிக்கவும் இல்ல, பட்டம் கரையில பழகவும் இல்ல. என்னங்க கிஸ் இல்ல முத்தம்? நம்ம வேலைக்காரன் லட்சணத்தை பாண்டி வந்தேன். சுருட்டு பெட்டியில நெருப்பு வச்சிருக்கு. அப்ப நெருப்பு பெட்டியில சுருட்டு இருக்கும் பாருங்க. ஆமா, நெருப்பு பெட்டியில கட்டாயம் இருக்கணுங்க. சுருட்டா? பாத்தீங்களா? ஏண்டா இத துண்டு துண்டா உடைச்சு இதுல வைக்கிற வரைக்குமா உன் புத்தி கழுத மேய்க்க போச்சு. ஞாபகம் மருதியில வச்சுட்டானுங்க. வச்சே இல்ல, நானும் வைக்கிறேன் உன் புறதியில. அவன் இருக்கான போய் பாரு. சுந்தரம் இருக்கான பாரு. சினேகமா என்னடா பெரியசமா கூப்பிடுறாரு? எதுக்குடா? அது அவரை தான் கேட்கணும். நல்லா இல்ல, பிரயோஜனமே இல்ல. அப்பா அத்த வீட்டுக்கு நான் வரல,
நீங்க போய் மங்கம்மாவுக்கு உடம்பு சரியா இல்லையான்னு சொல்லிடுங்க. இதை பாருமா, இன்னும் அஞ்சாறு புடவைங்க இருக்கு, இதுகளையும் பாரு. இது உனக்கு பிடிக்கலன்னா நீ செக்ரட்டரியுமா கடைக்கு போய் வேணுங்கிறத எடுத்துக்கோ. என்னையா செக்ரட்டரி? சார், ஒரு சின்ன ஐடியா. என்னன்னு கேக்குறீங்களா? பேசாம ஒரு ஜவுளி கடைக்காரருக்கு சம்பந்தப்படுத்தி கொடுத்துட்டா எப்படி இருக்கும்? சரிப்பா, இதுவே எடுத்துக்கிறேன். ஐயா செக்ரட்டரி, அந்த புடவைகள் எல்லாம் ஒழுங்கா எடுத்து வச்சு மூட்டை கட்டி வை. சரிதான் சார். ஐயோ, என்ன சார், என்னையா மூட்டை கட்டி வைக்க சொல்றீங்க? ஏய் அப்பா, இவ்வளவையும் மடிக்கிறதுக்கு ஒரு மாசம் ஆகும் போல இருக்குமே சார். ஹலோ, ஏ யார் அது? யாரையா அது? யாரா தெரியல சார், பைத்தியா இவ்வளோ? ஏ என்ன பாமா. ஹலோ, ஆமாம் சுப்பரத்தன் தான். அடே, ஆமாம் ஐயா, பைத்தியகார ஆஸ்பத்திரி நிர்வாக போர்டு பிரசிடெண்ட் மிஸ்டர் சுப்பரத்தன் தான் பேசுகிறேன். என்ன விஷயம்? ஆ, பேசினதா என் செக்ரட்டரி சங்கர். அவன் ஒரு பைத்தியம் சார். என்ன சார்? அடே பேச வரையா, என்ன வேணும்? ஆ, கொஞ்சம் இருக்கா. ஏய்யா செக்ரட்டரி சார், நம்ம ஆஸ்பத்திரியில் ஒரு பேஷண்ட்டுக்கு கடன் இருக்குமா? இல்லை சார். ஏன்? இப்போ ரேஸ் சீசன் பாருங்க, எல்லாம் ஃபுல்லாகி போச்சு சார். வேணும்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல போடுங்க. ஹலோ, இடம் இல்ல. ஐ அம் சாரி, தேங்க்ஸ். நோ மென்ஷன். பா, இந்த புடவை எல்லாம். ஆமாயோ, நம்ம ரெண்டு பேரும் புடவை எல்லாம் எடுத்து மடிச்சு வச்சுட்டு புறப்படுவோம். ஓ, செல்லுமே சார். ஒரு ஐடியா சார். என்ன ஐடியா? இப்போ புடவை எல்லாம் மடிக்கிறதுக்கு நேரம் இல்ல, அதனால நான் முதல்ல போய் பீரோவை திறக்கறேன். நீங்க இந்த புடவை எல்லாம் வாரி சுருட்டி பீரோக்குள்ள கொண்டு வச்சிருங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஐயோ, பீரோவை நான் திறந்துடுறேன், புடவையெல்லாம் எடுத்து நீ போட்டுட்டு வா. பீரோ நீங்க, புடவை நான். ஐயோ இல்லையா, புடவை. லதா, லதா என் மேல என்ன செய்யறது லதா? நான் இங்க தான் நேரம் வந்துகிட்டு இருந்தேன். வழியில பஸ் ஸ்டாண்ட்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தி நின்றுட்டு இருந்தா. என் காரை நிறுத்தி நான் அவசரமா வீட்டுக்கு போனோம், கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்டா. கேட்டது போதுன்னு கூட்டிட்டு போறீங்க? மறுக்க முடியலையே லதா. ஆமா, ஒரு அழகான பெண்ணு கேக்குற போது எப்படி முடியும்? உன்னை விட அவ ஒண்ணு அழகு இல்ல லதா. இப்படி எல்லாம் பேசி என்ன நீங்க ஏமாத்த வேண்டாம் லதா. பெண்களோட நான் சரளமா பழகிறது தப்பா? சந்தேகப்படுறதுல எங்க அப்பாவுக்கு மேல இருக்கிறீ. ஆம்பளைங்க சபல புத்தி உள்ளவங்கன்னு படிச்சிருக்கேனே. அதை எழுதி வச்சவன் அயோக்கியனா இருந்திருப்பான். அதையெல்லாம் நீ ஏன் படிக்கிற? அப்படின்னா நீங்க நல்லவன், யோகியன், வேணும்னா எழுதி தரேன். இனிமே என்ன இப்படி காக்க வைக்க மாட்டீங்களே? இப்போ கோவமெல்லாம் போயிடுச்சா? இந்த பாரு லதா, இனிமே நான் லேட்டாவே வரமாட்டேன். சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்துடுவேன். சரிதானே லதா? வாசமிகும் மலத்தோலையிலே ஒரு வானம் பாடி ஜோடி கானம் பாடிடுதே. வாசமிகும் மலத்தோலையிலே ஒரு வானம் பாடி ஜோடி கானம் பாடிடுதே. இளந்தெந்தல் விளையுது பேரின்பம், வீசுது இளந்தெந்தல் விளையுது பேரின்பம். அன்பே ஆனந்தம் பொங்கும், அன்பே ஆனந்தம் பொங்கும். வாசமிகும் மலத்தோலையிலே ஒரு வானம் பாடி ஜோடி கானம் பாடிடுதே. சிவி சிங்க
விசாரிச்சு பூவும் பொட்டும் வச்சு பொண்ணும் பின்னே போகுது முல்லை பூ வாசம் முன்னே போகுது சிவி சிங்காரிச்சு பூவும் பொட்டும் வச்சு பொண்ணும் பின்னே போகுது முல்லை பூ வாசம் முன்னே போகுது மைனர் பின்னே போகுது ஜவாது வாசம் முன்னே போகுது கலகலன்னு வளையல் ஒலிக்கும் கை வீசி கொண்டு ஹை சீவி சிங்காரிச்சு பூவும் பொட்டும் வச்சு பொண்ணும் முன்னே போகுது மச்சானின் கண்ணும் பின்னே போகுது வாசமிகும் மலச்சோலையிலே ஒரு வானம் பாடி ஜோடி கானம் பாடிடுதே வாசமிகும் மலச்சோலையிலே ஒரு வானம் பாடி ஜோடி கானம் பாடிடுதே வீசுது இளந்தெந்தல் விளையுது பேரின்பம் வீசுது இளந்தெந்தல் விளையுது பேரின்பம் தெரியும் பலரும் பல விதமா பேசுறாங்களேம்மா பொறாமக்கார உலகம் என்ன வேணும்னாலும் பேசும் தயவு செய்து இந்த விஷயத்துல தலையிடாதீங்க என்னமோம்மா உன் நல்லதுக்கு தான் நான் சொன்னேன் நாளைக்கு உன் அண்ணன் குமார் லீவில் வரப்போகிறான் அவன் குணந்தான் உனக்கு தெரியுமே மக முரட்டு போய அவன் காதில் எதுவும் தப்பும் தவறுமா பட்டா சும்மா இருப்பானா அதெல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் சும்மா இருங்க என்னமாவது பண்ணிட்டு போ பாருங்க மாப்பிள்ள 1938 ரெண்டாவது உலக யுத்தம் வந்துச்சு பாருங்க ஆமாம் அப்பத்தான் மங்கம்மா பிறந்துச்சு இல்லை மாமா அப்பாவுக்கு நினைவில்லை நான் பிறந்த அப்புறம் தான் யுத்தம் ஆரம்பிச்சது ஆமாமாமா அந்த பயங்கரம் எல்லாம் நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கும் தப்பு மாப்பிள நேர பார்த்த மாதிரி பேசுறது பாருங்க நீங்க தான் தப்பு அடாடாடாடாடா இப்ப பிறந்ததுனால என்ன இப்போ எதுக்காக சொல்ல வந்தேன்னா எது எப்படி ஆனாலும் மங்கம்மாவே நம்ம சுந்தரத்துக்கு தான் கொடுக்கணும்னு தங்கச்சி தேவையான அடிக்கடி சொல்லும் 1000 தரம் சொல்லியிருக்கேன் இப்பவும் சொல்றேன் பாருங்க மாப்பிள 1947 சுதந்திரம் வந்துச்சு பாருங்க அப்பதான் என் சம்சாரமும் செத்தது அப்பதான் உங்களுக்கும் சுதந்திரம் கிடைச்சது போல இருக்கு அவ சாகும் போதும் இதையே சொல்லிக்கிட்டு தான் செத்த சரி செத்தவளும் சொல்லியாச்சு இருக்கிறவளும் சொல்லியாச்சு அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன் எதுக்காக சொல்றேன்னா மங்கம்மாவை கல்யாணம் செய்துக்கணும்னு டசன் கணக்கா வந்து பார்த்தாங்க ஆமா பாத்துட்டு போனவங்க மட்டும் திரும்பி வரவே இல்லை மாமா சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம் வாட் இஸ் திஸ் பாருங்க மாப்பிள நம்ம மங்கம்மாளும் உங்க பயிரத்தான் கட்டிக்குவேன்னு ஒரே பிடிவாதமா இருக்கு எனக்கும் அதே அபிப்பிராயம் தான் ஆகையினால நிச்சயதார்த்தம் எப்ப வச்சுக்கலாம் நிச்சயதார்த்தம் வேண்டாப்பா என்ன பாது கல்யாணமே செய்து வச்சிருங்கப்பா நிச்சயதார்த்தம் இல்லாமல் கல்யாணம் நேரடியான கோரிக்கை எதுக்கும் அயலையும் ஒரு வார்த்தை ஆமா 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 இத வர்றாருங்க நம்ம சொன்னா பதிலா சொல்ல போறான் இவரு ஒருத்தர் வாங்க டிஃபன் சாப்பிடுங்க ஐயா ஐயா ஏதமா எனக்கு கல்யாணம் ஆகல அதுக்குள்ள எதாவது ஒத்துவா ஏண்டா உன் கண்ணை வைக்கிற என்னங்க பிள்ளைக்கு திருஷ்டி சுத்தி போடணும் போடு பாபா குமார் பாபா ஹலோ அத்தே சௌக்கியமா குட் ஈவினிங் லதா அண்ணா சௌக்கியமா இருக்கியாமா எல்லாரும் சௌக்கியமா தாண்டாப்பா இருக்கோம் அம்மா இவர் யாரு அவனா
வைத்தியக்கார ஆஸ்பத்திரி. ஐயோ, என்னடா இங்க கூட்டிட்டு வந்திருக்க? நான் வைத்தியக்காரன் இல்ல, அங்க வேலை செய்யறவன். தாதா, நீங்க ரெண்டு பேருக்கு போய் காபி கொண்டு வாமா. கொண்டா. சுகர் குமாரே, நான் அவரையும் உட்கார சொல்லுங்க. சிலம் உட்காருங்க, உட்காருங்க. ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டாம். ஆமா சீக்கிரமா ஏற்பாடு செய்யலாம். ஆமா, போன வருஷம் கூட இப்படிதான் சொன்னேன். இந்த பாரா போன மீட்டில போய் சேர்ந்தாலும் சேர்ந்த நீதான் இந்த குடும்பத்தையே மறந்துட்டிய. உனக்கு இருக்கிறது ஒரே தங்க, அதுக்கு காலகாலத்துல ஒரு நல்ல இடமா பார்த்து நீ தானே ஏற்பாடு செய்யணும். அத்தை, எனக்கு இந்த தடவை ஒரு வாரம் தான் லீவு கிடைச்சிருக்கு. எங்க மிலிட்டரி கேம்ப வேற ஜபல்பூருக்கு மாத்த போறாங்க. அடுத்த தடவை ரெண்டு மாசம் லீவு போட்டு இங்க வந்து லதா கல்யாணத்தை அழகா முடிச்சிடுறேன். போதுமாத்த? என்னமோ அப்பா, நாலு பேர் நாலு விதமா சொல்லாம இந்த குடும்ப கௌரவத்தை நீ தான் காப்பாத்தணும். அத்தை, எவனாவது எதையாவது சொன்னா எங்கிட்ட சொல்லு, குறிதவறாம சுடுறதுல மெடல் வாங்கியிருக்கேன். சும்மா இருறா, சுடுறானா அண்ணா? என்னண்ணா? ஒண்ணு இல்லம்மா. டேய், என் சிஸ்டர் பிஎஸ்சி பாஸ் பண்ணிருக்கடா, அழகா டான்ஸ் ஆடும். அடே, அடிக்கடி ரேடியோல வேற பாடி இருக்கு. ஓ, ஐ சி. அப்போ சகல கலாவல்லின்னு சொல்லு, சந்தேகம் என்ன? போங்க அண்ணா, எப்ப பார்த்தாலும். என்ன லதா, அண்ணா உண்மையை தானே சொல்றாரு? ஆகலையே. ஏ குமார், இந்த பையனோட ஜாதகத்தை வாங்கி நம்ம லதா ஜாதகத்தோட. அத்தை, உங்களுக்கு வேற வேலை கிடையாது, கண்டபடி பேசிக்கிட்டு. லதா, லதா வாங்க. என்னடா அது, இங்கேயும் மிலிட்டரி அப்பாமா? என்ன டிசிப்ளின் வேணும்டா, டிசிப்ளின் வேணும். அது இல்லையா எனக்கு பிடிக்காது. அத்தை, நீ சொன்னது ரொம்ப கரெக்ட். உனக்கு என் தங்கையை பிடிச்சிருக்கா? தள்ளி வச்சு, தள்ளி வச்சுக்க. பிடிச்சிருக்கப்பா, பிடிச்சிருக்க. அப்படின்னா அடுத்த தடவை வந்து உனக்கே கல்யாணத்தை முடிச்சு வச்சிடறேன். ஓ, பேசாதீங்க. இதுக்கேப்பா இவ்வளவு கோவம்? சும்மா இருடா. அத்தை, நான் வரட்டுமா? அடிக்கடி இங்க வந்து போயிட்டு இருப்பா. ஓ, கட்டாயமா வரேன். பை பை. இந்தாங்க, இந்தாங்க. தாத்தா. என்னடா? இங்கதான் எங்கேயாவது இருப்பாருடா கண்ணே. நீ எங்க வா, உனக்கு பிஸ்கட்டு பப்பர்மெண்ட் எல்லாம் வாங்கி தரேன், சாப்பிடுவேன். சரிதான்ப்பா, இந்த உண்ணாவிரதத்துல காரியத்தை சாதிக்கிற வியாதி இந்த வயசுல உனக்கு ஆரம்பம் ஆயிட்டதா? வாப்பா. உங்க அப்பாவே கண்டுபிடிச்சுட்டேன்டா, புரி, கண்டுபிடிச்சுட்டேன். நான் சொல்றேன் இரு ஆனா நான் சொல்ற அப்புறம் நீ செய்யணும். அவர் என்ன சொன்னாலும் செய்தாலும் நீ அவரை விடவே கூடாது. கட்டியா புடிச்சுக்கணும். அவரோட கூடவே ஓடணும். சரியா? நான் எப்பாவது வந்து உன்னை பார்க்கிறேன்டான் கண்ணு. அப்பா யாரு? அதோ அங்க கருப்பு சூட்டு போட்டு உட்கார்ந்துருக்காரு பாரு. அவரை தான் விடாது. அவரை கட்டியா புடிச்சுக்கோ. கருமம், கருமம், போற இடத்துக்கெல்லாம் இதான் எடுத்துக்கிட்டு சொன்ன கேட்டா தானே? போ போ.
மாடா பசங்க கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குழந்தையை பத்திக்கிட்டு அவஸ்தப்படுறாங்க. நல்லா வேணும். நீ யாரடா வாண்டு? என் தம்பி உன் பேர் என்ன? பூரி. பூரியா? உன் பேரப்பா? பூரி. பூரி ரொம்ப வேடிக்கையான பேரா இருக்குத. ஆமா, நீ யாரோட வந்திருக்கிற? என்ன உன் வீடு இங்க பக்கத்துல தான் இருக்குதா? என் பேரா? என் பேரு மகாகணம் பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன். இளமான பேர் இல்ல, ஞாபகம் இருக்காது இல்ல? என்ன பேரு? மகாகணம் பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன். ரொம்ப கெட்டிக்கார பையன். பார்த்தவுடன் பையன் மனசு துடிக்கிது பாரு, வாங்க துடிக்கிது பாரு. பார்த்தவுடன் பையன் மனசு துடிக்கிது பாரு, வாங்க துடிக்கிது பாரு. கொடுத்து வாங்கி விட்டா கிளம்புது பாரு, மேலே கிளம்புது பாரு. இப்ப பாரு ஏ தம்பி, அட நல்லா பாருப்பா. பைசா கொடுத்து வாங்கி விட்டா கிளம்புது பாரு, மேலே கிளம்புது பாரு. நைசாகவே காத்து வாக்கில் அழுவது பாரு தம்பி, நழுவது பாரு. நைசாகவே காத்து வாக்கில் அழுவது பாரு தம்பி, நழுவது பாரு. புடலங்காய போல தோற்றம் கொடுக்கும், இது நாலு அஞ்சு ஒன்னா சேர்ந்தா பாம்பு படம் எடுக்கும். இது நாலு அஞ்சு ஒன்னா சேர்ந்தா பாம்பு படம் எடுக்கும். இது வாயாலே காத்த குடிச்சு வயிறு உப்பி பெருக்கும், இது வாயாலே காத்த குடிச்சு வயிறு உப்பி பெருக்கும். நீயும் நானும் நினைக்கும் முன்னே தேங்கா மாங்கா சுண்டல், தேங்கா மாங்கா சுண்டல், தேங்கா மாங்கா சுண்டல், மாங்கா பச்சை மிளகாய் சேர்த்து பதமாய் செய்த சுண்டல், இது பட்டாணி கடலை சுண்டல். அடாக்கு ஒரணா, அடாக்கு ஒரணா, அடாக்கு ஒரணா.
பாரு, நேரம் ஆயிடுச்சு, நான் என் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன், நீ உன் வீட்டுக்கு போயிட்டு வர்றியா? நானும் நீ வரியா? நான்சென்ஸ். நீ தான் நான்சென்ஸ். நான் தான் நான்சென்ஸா? டேய் 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 பாரு டேய் டேய் ஊரி ஏ அதற ஏ அதற ஏ இவ உப்பார வைக்க ஆரம்பிச்சானே கூட்டம் சேர்ந்து வாங்க ஏய் பூரி ஏய் பூரி கர்ம கர்ம ஏண்டா என் பின்னாலே வந்து ஒட்டுற ஏண்டா இவ்வளவு பெரிய பார்க்ல நான் ஒருத்தன் தான் அவனை கிடைச்சேன் கர்ம கர்ம தம்பி அழாதா ஐயோ எந்த அம்மா அவனை இப்படி தவ செய்து பெத்து தொலைச்சிருக்காங்களோ தெரியல ஏன் சார் பையன் வர்றான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் வாங்க சார் இந்த காலத்து பையன்களுக்கு பிள்ளை பக்க தெரியல தவிர அதை வளர்க்க தெரியல வரதான் பாங்க சார் தெரியாது டேய் உனக்கு என்னடா வேணும் பின்னாடி அப்பா அப்பா ஓடி வர்றான் உங்க பையன் எனக்கு தான் கல்யாணமே ஆகலன்னு சொல்லி குழந்தை எப்படி இருக்க முடியும் ஏமா ஒரு பிள்ளைக்கு சுண்டல் கூட வாங்கி கொடுக்கலாரா அது என்ன நிம்பக்கு பிள்ளை சொல்லி நம்மள்கிட்ட பலூன் வாங்கி கொடுத்தாய் போய் இல்லங்கறேன் நம்ம கிட்ட எலந்த மரம் கூட வாங்கி கொடுக்காம தப்பாக்கிறீங்க பையன் அழுக்கிறேன் என்ன இப்ப இவட என்ன கல்யாணம் ஆயில நம்ம குழந்தை இல்ல அது காலமப்பா கல்யாணமே இல்ல அதுக்குள்ள அப்பா என்ன அது அடிப்படையா எல்லாரும் சேர்ந்து ஊர்ஜிதப்படுத்துறீங்க போல இருக்கு ஏய் சார் பையன் இன்னுமா சமாதானப்படுத்தல வாங்க ஐயா எங்கடா இன்னொரு சாட்சியை காணமேனு தேடிக்கிட்டு இருந்தேன் சார் என்ன இருந்தாலும் பையனை இப்படி விட்டு போறது ரொம்ப தவறு சார் யோ இந்த மாதிரி அநாத பசங்களை எல்லாம் எவன் தலையிலாவது கட்டுறதுன்னு இந்த ஊர்ல ஏதாவது புது சங்கம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கீங்களா ஐயா எங்க இருக்க உங்க அம்மா அப்பாக்கே தெரியும் அதெல்லாம் ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல சார் இவங்க ரெண்டு பேத்தையும் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனா எல்லாம் புரிஞ்சு போகும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மேலே போறோம் போலீஸ் ஸ்டேஷனா எதுக்கு சார் போலீஸ் இவன் நம்ம பையன் தான் சார் ரொம்ப விஷம செய்யறான் வீட்டுல அதுக்காக இப்படி எல்லாம் ஒரு தமாஷை பார்த்தேன் நீங்க அதெல்லாம் ரொம்ப தவறா எடுத்துக்கிட்டீங்க வேற ஒண்ணு இல்ல சார் அவ்வளவுதான் புரி அழகப்பா வடகண்ணு வா வா அரே இருந்தாயா பையனுக்கு பூரா சமாச்சார் தெரியறா இல்ல நிம்பளுக்கு விடுறா இல்ல என் பையன் என் வீட்டு கூட்டு போறதுக்கு நீ யாரு ஆளி ஆத்மிக்கா சங்க அடுத்த தடவை நான் லீவுல வந்தது உன் கல்யாண விஷயம் தான் முதல்ல அதனால டெய்லி மார்னிங் எங்க வீட்டுக்கு போய் அங்குள்ள பொறுப்பையெல்லாம் நீ தான் கவனிச்சுக்கணும் உங்க பைத்தியக்கார ஆஸ்பத்திரி ஞாபகத்துல போட்ட விட்டுறாரு உனக்கு நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன் என்ன கவனிச்சுக்கிறேன் இது ஒண்ணு இல்ல அங்க என் ஃப்ரெண்ட் போனாரு சரி அவருக்கும் பதில் கொடுத்தேன் உனக்கும் பதில் கொடுத்தேன் அப்படியா அப்பமா கேட்டுதான் இருந்தேன் சரி சங்கர் இன்னைக்கு என்ன நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கேன் ஏதாவது ஃபங்க்ஷனா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அதாவது நான் இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்ந்ததுல இருந்து நான் ஆளே சேஞ்ச் ஆகிட்டேன் சேஞ்ச் ஆகிட்டியா ஆமா அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடு அப்படி கேளு சொல்றேன் அதாவது காலம்பரம் நான் பெட்ல இருந்து ஏந்திரிச்ச அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா பெட்ரூம் டெஸ்ல இருப்பேன் அப்புறம் இந்த பல்லகில தேய்ச்சி விட்டு காஃபி ஊத்தி சாப்பிடறேன் பாரு அந்த சமயத்துல சாதாரணமா ஒரு வேஷ்டி பனியன் துண்டு இந்த மாதிரி இருப்பேன் சரி அப்புறம் குளிச்சிட்டு குளிச்சிட்டு ஆபீஸ் போறேன் பாத்தியா ஆபீஸ் டிரஸ் ஆபீஸ் ஆமா சாயந்தரம் வாக்கிங் போறேன் பாரு அப்ப வாக்கிங் டிரஸ் டின்னரும் போது டின்னர் டிரஸ் அப்புறம் இன்னும் எவ்வளவோ இருக்க எத்தனையோ டிரஸ் போட்டுக்கிறவ அது இருக்கட்டும் சங்கர் நீ பிறந்த நாள் கொண்டாட்டத்தை இன்னைக்கு என்ன டிரஸ் போட்டுக்கிறவ அப்ப நோ டிரஸ்
மை காட் ஆமா நோ ட்ரெஸ் நீ என்னப்பா என்னையே மடக்கிட்டியா அன்னைக்கு ஜரிக வேஷ்டி இதெல்லாம் போட்டு கட்டிக்கோப்பா ஜரிக வேஷ்டி இதெல்லாம் கட்டிக்கிறீங்களா சரி சரி கட்டிக்க வண்டி புறப்பட போது சரி அப்ப நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு ஓ ஞாபகம் இருக்கு எங்க குடும்பத்துல நீ கண்ணும் கருத்துமா இருக்கணும்ப்பா ஆமா கார் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கும் நீ உட்கார்ந்துட்டே வரலாம் இறங்கடா கிள இறங்குடா கார்ல சுத்த சரியான தந்திரம் செய்யறிய இதுல பெட்ரோல் என்ன தண்ணி நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா இத பாரு உன் வீடு எங்க இருக்குதுன்னு சொல்லு கொண்டு போய் விட்டுறேன் இந்த குட்டி பிசாசுக்கு அப்ப யாரா இருக்க முடியும் அப்பாவா ஆமாடா கண்ணு உங்க அப்பா பேர் என்ன சொல்லு பாக்கலாம் அறிஞ்சா தெரியுமா அடிக்க மாட்டேன் அடிக்க மாட்டேன் கொல்லுவேன் ஒப்பாரி வச்சு கூட்டத்தை சேர்த்துறாரா நம்ம மானம் போயிட போது நடந்து தலை நேரம் நிஜத்தை சொல்லணும் உங்க அப்பா பேர் என்ன சொல்லட்டுமா சொல்லு சொல்லுப்பா சும்மா சொல்லு சண்டாளம் தூக்கத்துல தட்டி எழுப்பி கேட்டா கூட இதே பேரை தான் சொல்லி அழுவான் போட்டு கரும கரும பதரே வந்தாயா வா இப்போது உன்னை என்ன செய்கிறேன் போ உன்னை கண்ட துண்டமாக வெட்டி அப்பா பாப்பா ஏ கோபால் என்ன பாத்து கதையை வச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கிற அடே பாப்பா நாளைக்கு கிருஷ்ணயிலா நாடகம் ஓஹோ கம்ச வேஷத்தை ஏன் தலையில போட்டாங்க நல்ல பொருத்தம் எனக்கு பாடம் இல்லையப்பா அதனாலதான் மும்பரமா பாடத்தை பாத்துக்கிட்டு இருக்கேன் ரிஹர்சல் பண்றியா ஏது அபூர்வமா இருக்கு நீயே வந்து நான் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஆபத்தா என்ன அது கிரிமினலா சிவிலா கிரிமினலும் இல்ல சிவிலும் இல்லப்பா இது ஒரு தனி ரகமான கேஸ் இந்த டேஞ்சர்ல இருந்து நீதான் என்னை எப்படியாவது காப்பாத்தணும் என்னப்பா விஷயத்தை சொல்ல ஒண்ணும் இல்ல இந்த அட எங்கயா போயிட்டாங்க இந்த பாரு இந்த பையன் யார் பையன் பையனா இது என்ன ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கிற பிசாசு இல்ல என் பேரு பூரி பூரியாவது தோசையாவது என்னப்பா பேரே விசித்திரமா இருக்குது ஏன் கேக்குற கதையை போ நான் பார்க்ல காத்து வாங்கலாம்னு சாயங்காலம் போயிருந்தேன் இந்த பையன் வந்து என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டான் அப்பல இருந்து அட்டாரி எங்கிட்ட ஒட்டிக்கிட்டு போகவே மாட்டேங்கிறான் கருமம் காத்து வாங்க போன இடத்துல கிடைச்ச பயலாம் என்னப்பா நீ சொல்றது அதிசயமா இல்ல இருக்குது ஏலே உங்க அப்பன் பேர் என்னடா ஆண்டவா மகனம் பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன் அட்ரா சக்கன் நானா காத்து வாங்க போன இடத்துல கிடைச்ச பையனா அஞ்சாறு வருஷமா காத்து வாங்க போய்கிட்டு இருக்க போல் இருக்க என்னப்பா கோபால் நீ வேற என் மேல சந்தேகப்படுற சந்தேகப்படலப்பா தீர்மானமே பண்ணிட்டேன் பையனை ஒன்னே உரிச்சுக்கிட்டுல வந்திருக்கிறான் ஏன்பா அவங்க அம்மாவை நமக்கு அறிமுகப்படுத்தலையே என்ன கோபால் இந்த டயத்துல செத்துக்கிட்டு போயிட்டாங்களோ நிஜமாவே இவன் பையன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீ வேற கலாட்டா பண்ற நிஜமாவே இல்லையா இது என்னத்துக்குப்பா நமக்குள்ள தகராறு அவனே கேட்டா போச்சு ரே அப்பா ஒரு யாரு சொந்த புள்ள கூட இவ்வளவு வாஞ்சியோட கூப்பிட மாட்டானே இந்தப்பா சுந்தர் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் என்கிட்டயா மறைக்கிற
அப்பா எனக்கு ஒரே தலைவலி மயக்கம் வருது. ஆமா நீ செஞ்ச வேலைக்கு மயக்கம் மாத்திரம் வரும், இன்னும் என்னென்னமோ தான் வரும். கோவப்படாத. இது எப்படி நடந்தது, யார் தொடர்பில் நடந்தது, இந்த பையனை இத்தனை வருஷமா எங்க வச்சிருந்தங்கிற விவரத்தை சொன்னீங்கன்னா ஏதாவது உதவி பண்ணலாம். நான்சென்ஸ், நான் தான் சொன்னேனப்பா பூரி பார்க்கல கிடைச்சான்னு. பூரி பார்க்கல கிடைக்காதப்பா, பார்க்கல இருக்க ஹோட்டல்ல தான் கிடைக்கும். பாரு பாரு விஷயத்தை சொல்லு, நான் என்ன செய்யணும்ன்ற. என்னத்தை செய்யறது, இந்த பையனை உன்னுடைய டிராமா கம்பெனிலையாவது சேர்த்து தொலைன்னு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. டிராமா கம்பெனிலையா? நான் என்ன பாய்ஸ் கம்பெனியா வச்சிருக்கேன், முதியோர் கம்பெனி வச்சிருக்கேன். பெரிய விஷயம் நான் அப்புறம் சொல்றேன். அப்ப நான் வரேன் கோபால், ரொம்ப தேங்க்ஸ். பையனையும் கூட்டிட்டு போறங்க. போய் உள்ள தோப்ப பிச்சுட்டு நிக்கிறான் பாரு, இதை வேற சரி பண்ணணும். வேதனை வேதனை, இந்த பையனோட கூட சினிமா இருக்க கூடாதப்பா. காசு வாங்கிட்டு போடு, பாக்கி நீயே வச்சுக்க. புரி பத்தியா, கோட்டெல்லாம் காஃபி கொட்டிடுச்சு, நீ இங்கேயே இரு, நான் போய் குழாயில கழுவிட்டு வந்துடுறேன். சமாத்து பாத்ரூம் எங்க இருக்கு, அது வாங்க இந்த பக்கமா. Sorry.
நீ எப்படா வந்த? அப்பவே வந்துட்டியா? கரும கரும நீ அத்த மாதிரி ஒட்டிக்கு வந்து தோல என்னங்க இது என் தலையெழுத்து நான் உங்களை ரொம்ப யோகியர் நினைச்சிருந்தேன் இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டீங்களா பிரம்மச்சாரி போல வேஷம் போட்டுக்கிட்டு வந்து என்ன மாதிரி அப்பாவு பெண்களை ஏமாத்துறதா உங்க தொழிலா பிள்ளையோட இந்த வீட்டுக்குள்ள நுழைய உங்களுக்கு வெக்கமா இல்ல லதா லதா இதோ பாரு நான் சத்தியமா சொல்றேன் உன் மேல ஆணையா சொல்றேன் இந்த பையன் ஏன் மகன் இல்ல என்ன நம்பு எப்படி நம்புறது இவன் தான் கச்சிட்டுமா உங்க பேரை சொல்றானே இவன் நாக்கல தர்பையை வச்சு கொளுத்தினா கூட அதையேதான் சொல்லிட்டு இருப்பான் லதா டே நான் பார்க்குக்கு போயிருந்தேன் அப்ப இந்த பையன் என் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டான் உன் பேர் என்னடான்னு கேட்டேன் திருப்பி அவன் என் பேரை காட்டான் சொல்லி தொலைச்சேன் அதுல இருந்து அவன் என்னையே அப்பா அப்பான்னு பிடிச்சிட்டு அலறான் ரொம்ப நல்லா இருக்கு கற்பனை நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் இப்போ எல்லாம் உண்மைன்னு தெரியுது சேச்சே உங்க முகத்துல முடிக்கிறதே தப்பு லதா வர வர சரி சரி எங்க சரி கொஞ்சம் இங்கே இரு வந்துற லதா மத்தவங்க நினைக்கிறது போல நீ என்ன அயோக்கியன்னு முடிவு பண்ணிட்ட இல்லையா என்ன நீ இன்னும் நம்ப மாட்டேங்கிற லதா மனசுல களங்கம் இல்லாம பெண்களோட சரளமா பழகினது தப்புதான் ஆனா அந்த பையன் என் மகங்கிறத நீ நம்புறியா சுந்தர் அப்படியானா அவன் உங்க மகன் இல்லையா என்ன நீ நம்ப வேண்டாம் லதா நம்பவே வேண்டாம் நீ ஏன் என்ன பத்தி இவ்வளவு கேவலமா நினைக்கிற போது நான் எதுக்காக இங்க இருக்கணும் நான் வர்றேன் சுந்தர் என்ன இது இப்படி பேசுறீங்க லதா ஆபத்து சமயத்துல உன் உதவியை நாடி வந்தேன் நீ என்ன அலட்சியப்படுத்திட்டு பரவாயில்ல சுந்தர் இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க ஒண்ணுமில்ல இந்த பையனை நான் என் வீட்டு கூட்டிட்டு போனா ஒரே குழப்பமாயிடும் அதனால இன்னைக்கு ராத்திரி அவன் இங்கேயே இருக்கட்டும் இந்த உதவியை நீ எனக்கு செய்தா ஐயோ எங்க அத்தை சந்தேகப்பட்டு ஏதாவது கேட்டுட்டா ஏதாவது சமாதானம் சொல்லி சமாளிக்க முடியாதா மனம் இருந்தா மார்க்கம் உண்டு லதா ப்ளீஸ் சரி நாளைக்கு காலையில 9 மணிக்குள்ள பையனை கூட்டிட்டு போனோம் எங்க அண்ணாவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அடிக்கடி இங்க வருவான் அவன் ஏதாவது தப்பா அர்த்தம் செய்துக்கிட்டு அண்ணனுக்கு லெட்டர் எடுத்துட்டான்னா என் பாடு ஆபத்தாயிடும் அவன் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்துடுறேன் கவலைப்படாத வரட்டுமா நீ இங்க இருக்க இன்னும் லதா எனக்கு ரொம்ப தாகமா இருக்குது கொஞ்சம் தண்ணி கொண்டேன் புரி இது பாரு இதுதான் நம்ம வீடு அதோ போறாளே அவதான் உங்க அம்மா என்ன அப்பான்னு கூப்பிடுற போல அவளை நீ அம்மான்னு கூப்பிடணும் அவ மேல ரொம்ப பிரியமா இருப்பா உனக்கு சாக்லேட்டு பிஸ்கெட்டு ரொட்டி எல்லாம் வாங்கி கொடுப்பா நான் கடைக்கு போய் உனக்கு நல்ல நல்ல பொம்மைங்க எல்லாம் வாங்கிட்டு வரேன் என்ன இங்க இருக்கியா தேங்க்ஸ் நான் வரட்டுமா பூரி இங்கே இருக்கிறியா டாட்டா அப்பா உட்கார சரியா
வயசாயிடுச்சு பாருங்க, படுத்தா பணம் தான். விடியட்டும் பேசுகிறேன், இங்க வந்து பின்னால கதவை திறந்து விடுற நீ இல்லையா? போ வர, நான் போ படுக்க. போனமா பாண்டி. ஏ பாண்டி, ஒழுங்கா மரியாதையா இந்த வீட்டுல இருக்கிறதானா இரு, இல்ல இப்படி பின்வாசல் வழியாவே ஓடிடு. என்னப்பா நீங்க ஒண்ணு சரியா புரிஞ்சுக்காம ஏண்டா லேட்டு? என்னங்க இது, ராத்திரி நேரத்துல அவனோட சண்டை போட்டுக்கிட்டு நீ கேளு. ஏண்டா தம்பி நேரம் கழிச்சு வர்ற? இல்லம்மா, கார்ல வந்துட்டு இருந்தேனா, வர்ற வழியில கார் ஒரு எருமை மேல மோதி. மோதி என்னாச்சு? கவுந்து போச்சம்மா. ஐயோ, அட நம்ம கார் இல்லம்மா. ஏய், வேற எவன் காரோ கவுந்ததுக்கு நீ ஏன்டா லேட்டு? ஆமா, இது எருமை, நம்ம எருமை. என்ன நம்ம எருமையா? அந்த கார் காரன சும்மா விட்டுட்டு வந்தா என்னம்மா? நீங்க அதுக்குள்ள அவசரப்படுறீங்க. நம்ம எருமை மாதிரிதான் இருந்துச்சு, ஆனா கிட்ட போய் பார்த்தா நல்லவேளை அது வேற ஏதோ ஒரு மாடு. ஏண்டா ஏன் லேட்டுன்னு கேட்டா, என்னமோ எருமைங்கிற, காருங்கிற, மோதிச்சுங்கிற, நம்ம எருமை இல்லைங்கிற. பாருங்க என்னடா தம்பி. டேய் சுந்தரம், இனிமேல நேரம் பொறுத்து வந்த நான் வேற ஒருத்தருக்கு தந்த தத்து எடுத்துக்குவேன். ஆமா, நானே உன்னை பெத்து எடுத்துருக்கிறேன், இவரு தத்து எடுத்து வர. தத்து வாடா. சேம் சேம் சேம். பையன் தூங்கிட்டாமா? பாட்டி போய் சொல்றம்மா, நான் தூங்கவே இல்ல. இன்னும் ஏன்டா தூங்காம உயிரை வாங்குற? நீ தூங்கு, நான் தூங்குறேன். இது பிசாசு. நீதான் பிசாசி. ஆமா பாட்டி தான் பிசாசு, நீ தூங்குடாப்பா. பாட்டியா பாட்டி பிசாசி. லதா, சுந்தரம் பேச்ச கேட்டு இந்த பையலை நம்ம இங்க வச்சுக்கிட்டதே தப்பு. அவன் நல்லா அவனை ஏமாத்திட்டான். அத்தே நீ பேசாம போய் தூங்கு, இவனை நான் தூங்க வச்சுக்கிறேன். எனக்கு என்னடி என்னமா சொன்ன? பூரி, ஆ என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அப்ப நான் சொல்றபடி கேட்கணும். இப்ப நீ என்னதான் செய்யணுங்கிற? அம்மா. நான் உன் அம்மா இல்லைன்னு எத்தனை தடவை சொல்றது? நீ என் அம்மா தான். சரி சரி தூங்கு தூங்கு, நான் சொல்றது கேட்கணும். அடச்சே அடச்சே, என் கண்ணுல தூங்கம்மா தூங்கம்மா. ஏய் ஏய், ஐயையோ மணி 12. தந்தை யாரோ? மகனம் புரந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன். நீயும் எந்த ஊரோ? தந்தை யாரோ, தாயும் யாரோ? நீயும் எந்த ஊரோ? ஜாலக்காரா தூங்கடா, ஜாலக்காரா தூங்குடா, ஜாலக்காரா தூங்கடா. ஆராரோ ஆஞ்சாரோ நீயா?
எந்த ஊரோ மனம் பொரிந்து அரசும் வேம்பும் மனம் பொரிந்து அரசும் வேம்பும் வலம் வராத போதிலும் நான் வலம் வராத போதிலும் மதலையாக வீடு தேடி வந்ததென்ன விந்தையோ தந்தை யாரோ தாயும் யாரோ நீயும் எந்த ஊரோ மாலை சூடி லாலி பாடி ஓ மாலை சூடி லாலி பாடி மனைவியாக கொள்ளும் முன்னே ஏழு வயசு பிள்ளையாக எனக்கு தந்தார் இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள நீங்க அவனை கூட்டிட்டு போலன்னா நானே அவனோட உங்க வீட்டுக்கு வந்துருவேன். ஆமா அப்படி எல்லாம் செய்யாத, நானே இங்க வந்துடுறேன். 9 மணிக்கு கண்டிப்பா வரணும். போன கொண்டா. ஹலோ 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 பேசுனது என் ஃப்ரெண்டு தான். நீங்க என்னமோ பிரமாதமா சந்தேகப்பட்டீங்களே. ஃப்ரெண்டா ஃப்ரெண்டியா? ஃப்ரெண்டு தான்ப்பா, நீங்க வேற. அப்பா என்னப்பா வந்து? ஒண்ணு இல்லப்பா. அம்மா 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 டேய் யாராவது வந்துடுறா. என்னடா காலை வெள்ள தூக்கம்? ஒண்ணு இல்லைங்க, நல்லா இருக்க உடம்புக்கு சதா தூக்க வரும்னு சொல்லுவாங்க. நான் என்னங்க? அதிக பிரசங்க. இந்த பாரு, அம்மா கிட்ட இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். சொல்லுங்க. அவங்க என்ன கேட்டாலும் நீ ஆமா ஆமான்னு ஆமா சாமி போடணும். ஏதாவது உளர வைக்க. அம்மா உங்களுக்கு 100 வயசு. அப்பதாம்மா உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். ஆமா அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏப்பா ஏதாவது புதையல் கிடைச்சதா உனக்கு? புதையல் எனக்கு எங்கம்மா கிடைக்க போகுது? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க போறேன். அம்மா நான் ஒரு பிசினஸ் செய்ய போறேன். ஆமா ஆமா. அப்படின்னா? ஆமா. ஆமா அம்மா, தேவானை சோப் ஃபேக்டரின்னு உங்க பேர்ல ஒரு சோப் ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன். பாட்டரியா? வாங்க இந்த லைட்ல வைப்பாங்களே பாட்டரி. அதான் கரும கரும அதுலடா. அம்மா ஃபேக்டரினா தொழிற்சாலை. தாயார் பேர்ல ஆரம்பிக்கிற காரியம் தடைக்கும்னு இங்கிலீஷ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆமா அது உங்க கைராசிக்கு
மண்ண தொட்டா கூட அது பொன்னா விளையும். ஆமா, எப்படியோ நீ நல்லா இருந்தா சரிதா, இதுக்கு முதல் வச்சிருக்கியா? அதான் சொன்னாருங்களே, மண்ண தொட்டாலும் பொன்னா விளையும்னு. நாலு வண்டி மண்ணு தான் முதல் போல் இருக்கு. டேய் பேசாம ராணி, அதெல்லாம் இல்லம்மா. நான் சீப்பு முறையில ஆத்து மணல அரைச்சு சோப் செய்ய போறேன். அது அமெரிக்கால இருந்து ஒரு ரசாயன மருந்து வரவழைக்கணும். அதுக்கு ஒரு ₹500 இருந்தா போதும். அப்புறம் இந்த சவுத் இந்தியாவில் இருக்கிற ஆறுங்களை எல்லாம் நான் கான்ட்ராக்ட் எடுத்துருவேன். அதுக்கு நீங்க ஒரு ₹500 கொடுத்து ஹெல்ப் பண்ணம்மா. ₹500? ₹500 தாம்மா? எவ்வளோ காரணம் காசு கூட இல்லப்பா. போங்கம்மா, நீங்க போய் சொல்றீங்க. அப்பா கிட்ட தான் அப்பப்ப சேர்த்து வச்சிருப்பீங்களா இல்லையா? ஆமா ஆமா, அவங்க அப்பா பெரிய தர்ம பறவை பாரு. ரெண்டு கையாலையும் அள்ளி என்கிட்ட கொடுத்துருப்பாரு. நான் சேர்த்து, நீ ஒரு பிள்ளையாட்டா, போய் மாமா கிட்ட அம்மா ₹500 கொடுக்க சொன்னாங்கன்னு கேட்டு வாங்கி. மாமா கிட்டயா? ஐயா, அவர் பைத்தியக்காரன். அவர் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி போயிருப்பாருன்னு சொல்லல. இந்நேரத்துக்கு ஒண்ணு போயிருக்க மாட்டாரு. நீ சீக்கிரமா போய் கேட்டு வாங்கிக்க போ. அப்ப நீங்க கொடுக்க மாட்டீங்க? என்கிட்ட இல்லடா ராஜா. சரிம்மா. ரெடி சார். அது தெரியுதுயா? கார் ரெடியா? ரெடி சார். டிரைவர் ரெடியா? ரெடி சார். இன்னைக்கு ஜெனரல் பாடி மீட்டிங்ல. ரெடி சார். ஜெனரல் பாடி மீட்டிங்ல நான் பேச வேண்டிய பாயிண்ட் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் ஐயா. வச்சிருக்கேன் சார். எத்தனை பக்கம்? 6 பக்கம். ஆல் ரைட். ஜாக்கிரதையா பார்த்து எடுத்து வச்சுக்கோ ஐயா. இப்படித்தான் 1950ல குடியரசு தினத்துல என்ன பேச சொல்லியிருந்தாங்க. யார உங்களை? அதுக்காக தயார் பண்ணி வச்சிருந்த பிரசங்கத்துக்கு பதிலா கலங்காரனுக்கு காரசாரமா எழுதி வச்சிருந்த லெட்டரை வச்சு படிச்சு விட்டேன். அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன கலாட்டா நடந்திருக்க? அதுதான் இல்ல நடக்கலையா? அந்த வருஷமே என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரி நிர்வாக போர்டு தலைவர் ஆகி விட்டாங்க. யார உங்களையா? அடாடாடாடா சார், உங்க கிட்ட இருக்கிற அபூர்வமான குணத்தை அவங்க கண்டுபிடிச்சு உங்களை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போட்டாங்களே, அவங்களை நாம பாராட்டத்தான் சார் வேணும். கண்டிப்பா வா, நேரமாக்கி வா. எனக்கு அவசரமா ஒரு ₹50 வேணும்ப்பா. உனக்கு எதுக்குமா ₹50? அப்பா, அமெரிக்காவில பியூட்டி பேஸ்ட்னு ஒரு புது பேஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்களாப்பா. வேலை இல்லாதவன் ஏதாவது கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருப்பான். அது இருக்கட்டும், உனக்கு எதுக்கு ₹50? அந்த பேஸ்டே முகத்துல போட்டு தினமும் தேய்ச்சிக்கிட்டு வந்தா ஒரே மாசத்துல முகம் தங்க நிறமா மாறி பளபளான கவர்ச்சிகரமா இருக்குமாப்பா. செக்ரட்டரி, செக்ரட்டரி சார், குடி ₹50 கொடுக்கலாம் சார். வணக்கம் மாமா. வாமா புள்ள, வா 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 வா, உட்கார். அப்பா நல்லா உட்காரு. செக்ரட்டரி, இவர் யார் தெரியுமா? மாப்பிள, இவர் யார் தெரியுமோ? தெரிஞ்சிருக்க முடியாதுதான். இவர் தான் மாப்பிள்ள நம்ம செக்ரட்டரி. இவர் தான் செக்ரட்டரி நம்ம மாப்பிள்ள. மாப்பிள, எனக்கு நேரமாச்சு, நான் கொஞ்சம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடுறேன். மாமா அவசரமா? அவசரமா? நல்லா ஞாபகப்படுத்துறேன். யோ செக்ரட்டரி சார், அவசரமா அந்த லெட்டரை போஸ்ட் பண்ண சொன்ன படிப்படியா? பண்ணிட்டேன் சார். இல்ல, ஒரு ₹500. இப்ப பாத்தியா மாப்பிள, எவ்வளவு ஞாபகம் வருதுன்னு. ஐயா, அந்த ₹500 செக்க பேங்க்ல போட்டுட்டியா? ஓ, போட்டனே. மாமா, உங்ககிட்ட கடன் கேட்கலாம்னு. தேங்க்ஸ் மாப்பிள, தேங்க்ஸ். ஐயா, அந்த கர்ணா மில்ஸ் மேனேஜர் ₹1000 கடன் கெடுத்தார, கொடுத்து அனுப்பிச்சுட்டியா? இல்ல சார், போற வழியிலேயே கொடுத்துட்டு போலான்னு பேக்லயே வச்சிருக்கேன் சார். சரிதான் வாய்யா. மாமா, மாப்பிள, நான் இப்ப அவசரமா பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கேன். ஏதாவது பேச வேண்டி இருந்தா அங்கவா பேசிக்கலாம். வாய்யா. எனக்கு அர்ஜென்டா இப்ப ஒரு ₹500 தேவையா இருக்குது. ₹500 தானே நான் தரேன். அப்பாவுக்கு தெரியாமலே சேர்த்து வச்சிருக்கேன். ஆஹா, பாலைவனத்துல பசும் சோலைய பார்த்த மாதிரி, பட்டினி கிடந்தவனுக்கு பழைய சோறு கிடைச்ச மாதிரி. நான் உங்களை கிடைச்சிருக்கேன் இல்லையாத்தா? இல்ல, உன் பணம் கிடைச்சிருக்குது. போங்கத்தா, என்னை உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் பணம் தரமாட்டேன். ஐயோ,
எக்கச்சக்கமா பிடிச்சிருக்குது. பிடிச்சிருக்கா? அப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியுமா? கட்டாயம் பண்ணிக்கிறேன். பணம் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க இப்படித்தான் பேசுவாங்களா? வேற எப்படி பேசணும்? வந்து வந்து புத்தகத்துல படிச்சிருக்கேன், காதலி வெக்கமா இருக்கத்தான். கணிதசமே என் கனிரசமே அதிரசமே கண்ணே மங்கம்மா, என் கண்ணில் மின்னும் காதலை நீ பாரம்மா, மங்கம்மா காணிக்கையை எண்ணிக்கையில் போடம்மா. கனிரசமே என் கனிரசமே அதிரசமே கண்ணே மங்கம்மா, என் கண்ணில் மின்னும் காதலை நீ பாரம்மா, மங்கம்மா காணிக்கையை எண்ணிக்கையில் போடம்மா. கவலையும் வேண்டாம் கல்யாணமாகும் காலமும் வீணே போகுது பாரம்மா. கவலையும் வேண்டாம் கல்யாணமாகும் காலமும் வீணே போகுது பாரம்மா, காத்திருக்கே ரொம்ப நேரமா இருக்குதா இல்லையா சொல்லம்மா. கனிரசமே என் கனிரசமே அதிரசமே கே மங்கம்மா, என் கண்ணில் மின்னும் காதலை நீ பாரம்மா, மங்கம்மா காணிக்கையை எண்ணிக்கையில் போடம்மா. கச்சிதமா தேடி பாரம்மா மங்கம்மா, கடிகாரம் பொறுக்காமே ஸ்பீடா போகுது. கச்சிதமா தேடி பாரம்மா மங்கம்மா, கடிகாரம் பொறுக்காமே ஸ்பீடா போகுது. கர்மா என்னடா இது? தெரியல. லதா, லதா மா, அம்மா அம்மா, நான் தரத்துல கழுத உறவு கொண்டாடுறேன் பையன். என்ன நடந்தது? இந்தாங்க இவனை கூட்டிட்டு மரியாதையா வெளியே போங்க, நல்ல பிள்ளைய பெத்து வச்சிருக்கீங்க. ஐயோ, நான் பெத்தேனா? இனிமே இங்க நின்னு போலீஸ்க்கு போன் பண்ணுவேன். லதா, ஏன் இவ்வளவு கோபம்? நான் தான் சொன்ன டைமுக்கு வந்து தொலைஞ்சிட்டேனே. வராம இருந்திருந்தா இந்த சனி அந்த வீட்டை எல்லாம் தலையில மாத்தி வச்சிருக்கோம். சீக்கிரம் போங்க, சங்கரம் வந்து அசம்பாவிதமா இருக்கும். போங்க. போறேன் லதா, ஆனா நீ என்ன இப்படி விரட்டவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்படி ஒரு சாது பிள்ளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க என்ன இப்படி பழகுவீங்கன்னு நானும் எதிர்பார்க்கல. இன்னும் நீ என்ன நம்பல லதா? இனிமே உங்களை நம்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நானும் மத்த பெண்களை போல ஒரு யோகியன கல்யாணம் செய்துகிட்டு நல்ல விதமா வாழ முடிவு செய்திருக்கேன். தயவு செய்து அதை கெடுக்க மாட்டேன். சங்கர் வரத்துக்குள்ள போயிடுங்க.
எப்படியோ நீ சந்தோஷமா இருந்தா போதும் லதா. நான் வர்றேன். பூரி ஏப்பா எங்க போற? பூரி அம்மாவுக்கு உன்னை என்னையும் கண்டா பிடிக்கலடா. வா போலாம். அம்மா நீ அம்மா பேச மாட்டிய அம்மா. நான் இனிமே நல்லவனா இருக்கேம்மா. டேய் வாடா. அம்மா 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 டேய் போடா. அப்பா அம்மாவுக்கு கோம்பா பாப்பா வரேன் லதா. வரேம்மா. டாட்டா டாட்டா டாட்டா. அம்மாவா யாரு யாருக்கு? லதா அது யாரு? தெரிஞ்சவர். தெரிஞ்சவரா? ஆமா. அவரை உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். என்ன எப்படியோ தெரியுமா? ஆமா. அந்த பையன் யாருன்னு கேக்குறேன். தெரியாது. அதுவும் தெரியாதா? இதனடா வம்பா இருக்கு. அவன் என்னடா நான் உன்ன அம்மாங்கிறான். அவர என்னங்க? உங்களுக்கு வேற வேலை இல்லையா? ஏன் இல்ல? நான் பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு போகணும். போற வழியில உன்னை பாத்துட்டு போவேன்னு வந்தேன். மிஸ்டர் சங்கர் இது பைத்தியகார ஆஸ்பத்திரி இல்ல. தயவுசெய்து நீங்க போயிட்டு வாங்க. அவசரப்படாத. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? உனக்கு கல்யாணம் ஆகல. அவனோ உன்ன அம்மானு கூப்பிடுறான். இதனுடைய மர்மம் கண்டபடி உளர வேண்டாம். நான் அவனுக்கு தாயும் இல்ல, அவன் எனக்கு மகனும் இல்ல. அவர்தான் அவனுடைய அப்பா. இது என்ன ஒரே குழப்பமா இருக்கே? அவர் அப்பா, இவன் பிள்ளை, நீ அம்மா. அப்படின்னா அவன் உன்னுடைய புருஷன் சொல்லு. மூளை இல்லாம பேசாதீங்க. என்ன மூளை இல்லையா? என் சொந்த விஷயத்துல தலையிட யாருக்கு உரிமை கிடையாது. எனக்கு உரிமை உண்டுங்கிறேன். உங்க அண்ணா வீட்டை பாத்துக்கிற பொறுப்பை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கான், தெரியுமா? மிஸ்டர் மேடம், உனக்கு இத்தனை வயசுல ஒரு பையன் இருக்கான்னு குமாருக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? ஐயோ சத்தியமா சொல்றேன், அவ யாரு பையன்னு எனக்கு தெரியவே தெரியாது. சுந்தர் நேத்து ராத்திரி கழிச்சிட்டு வந்து என்ன பார்த்து சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஓஹோ அப்படியா? சமாச்சாரம் இருக்கும் இருக்கும் இருக்கும். லதா அவன் வேணும்னே கெட்ட பேர் உண்டாக்குறதுக்காக இந்த சூழ்ச்சி செஞ்சிருந்தாலும் செஞ்சிருப்பான். இனிமே நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். இன்னொரு தடவை அவன் வந்தா என்கிட்ட சொல்லு. அவனை நான் சரி அவர் வந்தா உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். இப்போ நான் போயிட்டு வரேன். அப்பா வீட்டுக்கு போலாம்ப்பா. சீச்சே இது பாரு பூரி, உள்ள ஒரு நல்ல அத்தை இருக்கா. உனக்கு சாக்லேட், பேப்பர் முட்டு, இன்னும் நல்ல நல்ல பொம்மை எல்லாம் கொடுப்பேன். அம்மா இருக்காங்களாப்பா? இருக்காங்க சார். குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங். சிட் டவுன் ப்ளீஸ். ஓஹோ தேங்க் யூ. நீங்க வந்த விஷயம் ஒண்ணு இல்ல, இந்த பையனை எப்படியாவது உங்க ஸ்கூல்ல பேபி கிளாஸ்ல அட்மிட் செய்துக்கணும். ஐ அம் வெரி சாரி, ஒரு சீட் கூட இல்ல. நோ 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 சிஸ்டர், நீங்க அப்படி எல்லாம் சொல்லிட கூடாது. இதே போல தான் எல்லா இடத்துலயும் சொல்றாங்க, ஒரு ஸ்கூல்ல கூட சீட் இல்ல. நீங்க எப்படியாவது பெரிய மனசு செய்யணும் ப்ளீஸ். நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும்போது மாட்டேன் சொல்ல மனசு வரல. ஓஹோ ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். லெட் மீ சீ ப்ளீஸ். எப்படியாவது ஒரு சீட்டாவது இருக்கும் பாருங்க. அப்பா பாருங்க சிஸ்டர், உங்களை பார்த்த உடனேயே எனக்கு என்னமோ உங்க மேல ஒரு தனி நம்பிக்கை வந்துருச்சு. உங்களை போல நல்லவங்களே என் லைஃப்ல இதுதான் சிஸ்டர் நான் முதல் தடவை பாக்குறது. நான் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் சிஸ்டர். எனக்கு ஹெல்ப் செய்யறதுக்கு ஒருத்தருமே கிடையாது. எல்லா வேலையும் நானே தனியா செய்ய வேண்டியிருக்குது. என் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? என்ன கஷ்டம் என்கிட்ட சொல்லுங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் சகாயம் செய்யறேன். சிஸ்டர் என் ஒய்ஃப் இறந்து போய் ஒரு வருஷம் ஆகுது. இனிமே நீங்க தான் எப்படியாவது. வாட் மிஸ்டர், அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒண்ணுமில்ல, இந்த பையனை ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டா போதும், அவ்வளவுதான். ஓ ஐ see. நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம், பையனை நான் அட்மிட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் சிஸ்டர். இதுக்கு சம்பளம் எவ்வளவு கட்டணும்? சாப்பாட்டுக்கும் சம்பளத்துக்கும் சேர்த்து மாசத்துக்கு 100 ரூபாய். ஓ 100 ரூபாய். சரி சிஸ்டர். இன்னொரு விஷயம், நான் ஒரு பிசினஸ் மேன், ஒவ்வொரு ஊரா சுத்திக்கிட்டே இருப்பேன். எந்த நேரத்துல நான் எந்த ஊர்ல இருப்பேன்னு எனக்கே சொல்ல தெரியாது.
அதனால ஒரு 3 மாச சம்பளம் இப்பவே நான் அட்வான்ஸா கொடுத்துறேன். தட்ஸ் வெரி குட். இந்தாங்க 300 ரூபாய். थैंक यू. நோ மென்ஷன். உங்களை பத்தி விவரங்கள் எல்லாம் வேணும். சொல்றேனா? ஓ எஸ். பையன் பேரு? பூரி ஜெகநாத். இல்ல, புரிதா. ஓ. உங்க பேரு? மகன பொருந்திய சீமான் சுந்தரராஜன். சுந்தரராஜன். பையன் ரொம்ப கெட்டிக்காரன். எஸ் 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 ரொம்ப. உங்க அட்ரஸ் கொடுங்க. அட்ரஸ் மிஸ்டர் சுந்தரராஜன். மிஸ்டர் சுந்தரராஜன், கேர் ஆஃப் ஸ்ரீமதி லதா தேவி, நம்பர் 8 கிருஷ்ணகோபால் ஸ்ட்ரீட், தியாகராய நகர், மெட்ராஸ் 17. இது எங்க ஆன்ஸ் டாட்டர் அத்தை மகள். இங்க சைன் பண்ணுங்க. வயஸ் இருவா. அப்போ நான் போயிட்டு வரட்டுங்களா? அப்பா நான் வரேப்பா. சச்சி அசடு, நீ இங்கே இரு. இதை பாரு, இந்த அத்தை உனக்கு சாக்லேட்டு பேப்பர் மட்டும் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. இங்கே இரு, நான் இப்பவே போய் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு இருக்கிறேன். டாடா. டாடா. ஐம் சாரி. வரேன். ஆ டேய் வா. எங்க போயிட்டு வரேன்? ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்னால வெளியிலே தலை காட்ட முடியல. ஏன்பா, வெயில் கடுமையா இருக்குதா? ஆமாடா வெயில். உனக்கும் மங்கம்மாளுக்கும் கல்யாணம் எப்போ எப்போன்னு எல்லாரும் கேக்குறாங்க. எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா. வேண்டாமா? ஆமா, நான் எப்பவும் சின்ன பிள்ளைய சுதந்திரமா இருக்குதான் பிரியப்பட்டேன். இதே ரொம்ப சந்தோஷம். ஏப்பா, நீ சின்ன பிள்ளையாவே இருந்தா அவன் எனக்கு பப்பர் மட்டும் வாங்கி கொடுத்தா நான் விளையாட்டு காட்டிட்டே இருப்பேனே. அது உன் சாமர்த்தியத்தை பொறுத்தது. அப்பா, நீங்க எனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறதா இருந்தா நான் சொல்ற பொண்ணை தான்ப்பா கட்டி வைக்கணும். இதுதான் நீ சின்ன பிள்ளையா இருக்கிற லட்சணமா? அடியே தேவானே. என்னங்க? இங்க வாயேன். கேட்டியா உன் மகன் சொன்னத? என்ன சொல்றான்? உன் அண்ணன் மகள கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா? ஏண்டாப்பா, அவளுக்கு எதுல குறைச்ச? அழகுல குறைச்சலா, அந்தஸ்துல குறைச்சலா, படிப்புல குறைச்சலா, பணத்துல குறைச்சலா? இல்ல, நான் கேக்குறேன். நானு ஆமா. போறும் 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 வர்ணிச்சது போறும். இதடா கண்டிப்பா சொல்றேன், வர்ற புதன்கிழமை நிச்சயதார்த்தம். இதை மாத்தவே முடியாது. அதெல்லாம் நான் யோஜனை பண்ணி தான்ப்பா சொல்ல முடியும். என்னங்க இது? நீங்க பாட்டுல சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அவன் பாட்டுல போய்கிட்டே இருக்கான். அதுதான் இந்த காலத்து புள்ளியோட லட்சணம். பாண்டி வந்தேன், போட்டு குச்சி கொண்டாடா. நிச்சயதார்த்தத்துக்கு மட்டும் நீ சம்மதிக்க வச்சுடு. அடுத்த வாரம் கல்யாணம். ஆமா. எங்க இங்க போறீங்க? பாண்டியா, உங்க எசமானுக்கு அடிக்கடி இப்படி ஏதாவது வருமா? இது வரைக்கும் கிடையாதுங்க, இது ஏதோ புதுசா இருக்குங்க. மனுஷன் வெளியில போகும்போது எங்க போறேன்னு கேக்குறா? ரோட்ல எத்தனை பஸ் போகுது, எத்தனை கார் போகுது, கசுக்குன்னு ஏறி புசுக்குன்னு உயிர் போயிட்டா வருமா? அதுக்கு தானுங்க கேக்குறேன், எங்க போறீங்கன்னு. எதுக்கு? என் வீட்டுல இழுத்து கொண்டாந்து போட்டு அழவா? சரி, இப்ப சொல்லி தொலைக்கிறேன். இனிமேல கேட்காத. இனிமே கேட்கல, எங்க போறீங்க? என்னங்க கேட்டா? அந்த போட்டை எடுத்துக்கோங்க. இன்னொரு கையங்கடா. திரும்பும். நம்ம முதலியார் இருக்காரு தெரியுமா உனக்கு? ஓ தெரியுமே, அடிக்கடி நம்ம வீட்டுக்கு சாப்பிட வருவாரு. அவர் தானுங்களே? அண்டி, நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர்றவங்கள முதலியாரா? நீங்க தான் சொல்லுவீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. என் சிநேகிதர் ஒருத்தர் இருக்காரு முதலியார், அவர் புதுசா சினிமா தியேட்டர் கட்டியிருக்காரு. இன்னைக்கு தான் அது ஓபனிங் செரமனி. அதுக்காக எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்தாரு. அதுக்கு போலான்னு பார்த்தா வயசுக்கு காப்பாருங்க. நானும் பாண்டியனு வர்றமே. அந்த வீடு அயல் வீடு எல்லாத்தையும் கூப்பிடுங்களா. பாண்டியா போய் காவேரி கோதாவரி யமுனை. ஆமா ஆமா ஆமா, இன்னும் எல்லா ஆத்தையும் கூப்பிடுங்க. வீட்டை அடிச்சுட்டு போட்டோம். உங்களையும் கூட்டிட்டு போலான்னு தான் நினைச்சேன். அந்த ஆளு அட்மிட் ஒண்ணுன்னு போட்டுட்டான். அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் வர்றோம். அட்மிட் ஒண்ணுன்னா ஒருத்தர் தான் வரலாம்னு அர்த்தம். ஏன் எங்க ரெண்டு பேருக்கு ஒரு சீட்டு வாங்கிட்டு தான் கூட்டிட்டு போங்களேன்? ரெண்டு பேருக்கு ஒரு சீட்டா? அப்படி தேட்டர் எங்கடி அம்மா இருக்கு?
ரெண்டு பேருக்கு ரெண்டு சீட்டு தான் வாங்குறது. நீ கொடுத்த நடத்துறவளா? நீ ரெண்டு பேருக்கு ரெண்டு சீட்டு வாங்கினா ஒரு நாலு அஞ்சு ரூபாயாவது ஆகும். அப்புறம் நீ அங்க வந்து சும்மா வரப்ப போட்டுக்கொள்ளையா கொண்டா முறுக்க கொண்டா சோழாவை கொண்டான்னு கேட்பேன். எல்லாம் சேர்த்து பத்து ரூபாயாவது செலவாகும். பத்து ரூபாய் இருந்தா நம்ம வீட்டுக்கு பத்து நாளைக்கு காகித செலவுக்கு ஆகுமே. நீங்க மட்டும் தாமா, நான் ஓசில போறேன். ஓசில செக்ரட்டரி சார், வர்ற புதன்கிழமை நம்ம பொண்ணு மங்கம்மாளுக்கும் நம்ம மாப்பிள்ள சுந்தரத்துக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுதியா? சந்தோஷம் சார். உன் சந்தோஷம் இருக்கட்டியா? என்ன செலவாகும்னு கேட்டா, சிம்பிளா செஞ்சா கொஞ்சமா செலவாகும், கிராண்டா செஞ்சா அதிகமா செலவாகும். ஐயா வெரி குட். இதை எல்லாருக்கும் சொல்லணுமா? சொன்னாலும் சொல்லலாம், சொல்லாம விட்டாலும் விட்டுடலாம். ஆமா, நிச்சயதார்த்தத்தை நம்ம வீட்டுல நடத்துறதா அவங்க வீட்டுல நடத்துறதா? அவங்க வீட்லயும் நடத்தலாம், நம்ம வீட்லயும் நடத்தலாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு நீ ரெடி தானே? ஓ, நான் ரெடிப்பா. அப்பா, எனக்கு ஒரு டஜன் புடவை வாங்கணும், அப்புறம் ஒரு வயிறு நெக்லஸ் புது ஃபேஷன்ல வாங்கணும். அதெல்லாம் இப்ப வாங்கலாமா? ஏய்யா, இப்பவும் வாங்கலாம், கல்யாணத்துக்கும் வாங்கலாங்க, ரெண்டுத்துக்குமே வாங்கலாம்ப்பா. ஐயோ, ரெண்டுத்துக்கும் என்ன ஆகும்? செலவாகும். ஆடா சும்மா இருக்கியா? அது எனக்கு தெரியாது. அதெல்லாம் கல்யாணத்துக்கு தாம்மா வாங்கணும். அப்பா, அப்போ நிச்சயதார்த்தத்தை அப்புறம் வச்சுக்கிட்டு கல்யாணத்தை இப்ப வச்சுடுங்கப்பா. வெரி குட் குட் ஐடியா. இது பாருமா, உன் நிக்க எட்டு புடவை தானே வேணும்? ஆமாப்பா, நான் வாங்கி தர்றேன். ஐயா செக்ரட்டரி, நிச்சயதார்த்தத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்யும். நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. கண்ணாமூச்சி ஆட்டம் இல்லட ராஜா, என்னை பார்த்தே பதிலை நீ சொல்லுட ராஜா. கண்ணாமூச்சி ஆட்டம் இல்லட ராஜா, என்னை பார்த்தே பதிலை நீ சொல்லுட ராஜா. பதிலை நீ சொல்லுட ராஜா. பொய்யா சொல்றேன், அடுத்த புதன்கிழமை நிச்சயதார்த்தம் இல்லதான் நிச்சயதார்த்தம். என்ன இல்லதான் நடிக்கிற உன் துடிப்பு எனக்கு தெரியாதா என்ன?
மிஸ்டர், எனக்கு துடிப்பும் இல்லை, நான் நடிக்கவும் இல்ல. லதா, என்னடா இவ்வளவு நாளா நமக்கு காதலனா இருந்தானே, இப்ப வேற ஒருத்திய போய் கல்யாணம் பண்ணிக்கிறானேன்னு நீ வேதனைப்படுறது எனக்கு தெரியாதா என்ன? சங்கர் நிறுத்து, அவர் என் காதலரும் இல்ல, அவர் நான் கல்யாணம் செஞ்சுக்க போறதும் இல்ல. அப்பா போகட்டும், இப்பவாவது நீ திரிந்தினிய. லதா, நீ எவ்வளவு தவறு செஞ்சாலும் உன்னை நான் மன்னிக்க தயாரா இருக்கேன். ஏன் தெரியுமோ, உங்ககிட்ட எனக்கு அளவு கடந்த பிரியம். எப்ப இருந்தாலும் நீ என்னுடைய விழுதானே. அத்தே! என்ன இந்த சமயத்துல போய் அத்தையை கூப்பிடுற? அப்ப லதா நான் வரட்டுமா? அடடே சங்கரா, வாப்பா. எங்க எங்க வீட்டு பக்கமா உன்னை காணுமே? என்னத்த வராம என்ன? அதான் இப்ப வந்திருக்கேன். இப்போ எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு அப்புறமா வரேன். நான் வரட்டுமா? என்னம்மா கூப்பிட்ட? அத்தே, சுந்தருக்கும் மங்கம்மாவுக்கும் கல்யாணமா? எனக்கு தெரியும்மா, நீ என்னன்னா அந்த பயல நினைச்சா உருகுற. அவன் உன்னை கொஞ்சமாவது லட்சியம் பண்றானா? லட்சியம் பண்ணலையா? இருக்கட்டும். மங்கம்மா, மங்கம்மா. அத்தா. மங்கம்மா, மங்கம்மா, என்னோட பேச மாட்டியா? ஐயோ, வெக்கமா இருக்கத்தா. வெக்கமா இருக்குதா? ஆ, வெக்கமா இருக்குதா உனக்கா? அக்கிரமம், அக்கிரமம். இதோ பாரு. போங்கத்தா, கேலி பண்றீங்க. ஐயோ, கேலி பண்ணவும் வரல, உங்கள்கிட்ட கொஞ்சிட்டு போகவும் வரல. இதோ பாரு மங்கம்மா, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும். கல்யாணத்துக்கு முந்தி அப்படி எல்லாம் பேசக்கூடாதான் உங்களுக்கு தெரியலையே? இதனடா அவஸ்தியா போச்சு. இதோ பாரு மங்கம்மா, இப்போ நீ என் கூட பேசாட்டி உன் கல்யாணத்துக்கே நான் வரமாட்டேன். ஆமா, சீக்கிரம் சொல்லிட்டு போயிடுங்கத்தான். அப்புறம் யாராவது பார்த்தாங்கன்னா, ஐயே இந்த பொண்ணுக்கு வெக்கப்படவே தெரியலன்னு கேலி பண்ணுவாங்க. மங்கம்மா, தயவு செய்து எனக்காக எப்படியாவது இந்த நிச்சயதார்த்த தேதியை ஒத்திப்பட முடியுமா? ஏ, இதெல்லாம் என்ன கேள்வி? எனக்கு பிடிக்கல. எது பிடிக்கல? எதுவுமே பிடிக்கல. அப்படின்னா என்ன, நீங்க காதலிக்கலையா? காதலா? மங்கம்மா, நிஜமா சொல்றேன், உன்னை பார்த்தா காதலை நினைக்கவே முடியல, காதலை நினைச்சா உன்னை பார்க்கவே முடியல. எனக்கு ஒண்ணும் புரியலையே. இதோ பாரு, புரிய முடியா சொல்றேன், உன்னை நான் காதலிச்சதும் கிடையாது, வெங்காயமும் கிடையாது. பின்ன எனக்கு ஒரு நாள் காதலிச்சிங்களே? என்னைக்கு? ஓ, அன்னைக்கு என் நிலைமை வேற விதமா இருந்துச்சு, காதலிச்சேன். இன்னைக்கு என் நிலைமை வேற விதமா இருக்குது, காதலிக்கல. இப்படி சொன்னா எங்கதி என்ன ஆகுறது? காதலிச்சா எங்கதி என்ன ஆறது? வேணும்னா பணம் தரேன் அத்தான். பணமா? தேவையா இருக்கும்போது வாங்கிக்கிடுறேன், அதை பத்திரமா வச்சுக்க. என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க? மங்கம்மா, உங்களுக்கு ஃபோன் பண்ணி நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்த சொல்லு. மாட்டேன். நீ சொல்லாத போனா நான் எங்கேயாவது ஓடி போயிடுவேன். நீங்க எங்க ஓடி போனா எனக்கு என்ன? நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொல்ல மாட்டேன். மாட்டியா? ஹலோ, ஹலோ. இருக்காரு, என்ன வேணும்? என்னையா? யாரு மங்கம்மா? ஹலோ, நான் மங்கம்மா பேசுறேன். அவர்கிட்ட என்ன சொல்லணும்? என்னது என்னது, யாரு? போதும், நிறுத்துங்க. உடனே வர சொல்றேன். உங்க அட்ரஸ்? சரி, புறப்படுங்க. எங்க? அந்த கேள்வி எல்லாம் கேட்கப்படாது. புறப்பட சொன்னா புறப்படணும். இப்போ புறப்படல, அப்புறம் என்ன ஆகுமா எனக்கு தெரியாது. புறப்படுங்க. எங்க வீட்டுக்கா? உங்க வீட்டுக்கல்ல. அப்பாடா, பாதி பழச்சு. பின்ன எங்க தான் போன சொல்ல? பேசப்படாது. போங்க, போங்க. என் கண்ணு இல்ல, இறங்கி வாடா, சொன்னா கேட்கணும். என் ராஜா இல்ல, இறங்கி வாடா, சாக்லேட் தரேன், பிஸ்கட் தரேன், யூரோப்ளேன் தரேன், பெரிய யூரோப்ளேன தரேன். வாடா கண்ணு. கருமம், கருமம். இதெல்லாம் இந்த சுந்தரம் பயலால வந்த வன. இவன் போன ஜென்மத்துல குரங்காத்தான் பறந்திருப்பான். நீ தான் குரங்கு. அத்தி, நீ சும்மா இரு. லதாங்கிறது யாரு? நான் தா. ஏ, எனக்கு போன் பண்ணது நீங்க தானே? ஓ, மங்கம்மா நீங்க தானா? ஆமா, நான் தான் போன் பண்ணேன். இவருக்கு ஒரு மகன் இருக்கான்னு சொல்லுங்க. மகனா? எனக்கா? ஏது? பேசக்கூடாது. ஆமா, அவருக்கு மகன் இருக்கிறது உண்மைதான். லதா, என்ன இது விளையாட்டு? நீங்க பேசக்கூடாது, அவனை நான் பார்க்கணும். மங்கம்மா, எனக்கு கல்யாணமே ஆகலையே, அவனுக்கு தெரியாது.
அவருடைய மகள். லதா, இது என்ன சதி? அப்பா, குட் மார்னிங். டேய், அட சண்டாளா, அங்க எப்படா போனே? ஏறி வந்தே. கீழே விழுந்து வைக்க போறடா, இறங்கி தொலை. இவ்வளவு பெரிய பையனா? மங்கம்மா, இவ என் பிள்ளை இல்லையே. அவன் அப்பான்னு சொல்றானே, ஏன் சொல்ற? ஏன் சொல்றான் அதானே எனக்கும் தெரியல. லதா, இவ எங்க இப்படி வந்தான்? அம்மா, அவன் சாட்சாத் இவர் பிள்ளையதான். லதா, என்ன இப்படி எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்க முடியுமா? என்னைக்கும் ஒரு நாள் உண்மை தெரியத்தானே போகுது. எது உண்மை எது பொய்னு எனக்கே புரியல. எப்படி புரியும்? இந்த வயசுல இவ்வளவு பெரிய பையன் பெத்து வச்சுக்கிட்டு பிரம்மச்சாரம் சொல்லிட்டு தெரியறாரா? ஏ சதிகார சமுதாயமே, நீ உருப்பிடுவியா? உங்களை போல ஆளுங்க இருக்கிற வரையிலும் எப்படி உருப்படும்? மங்கம்மா, லதா பேச்ச நீ நம்பாத. ஆமா, என் பேச்ச நம்ப வேண்டாம், அந்த பையனையே கேப்போம். ஆண்டவா காப்பாத்து. புரி, உங்க அப்பா பேர் என்ன? மாங்கன பரந்திய ஸ்ரீமா சுந்தரராஜன். உன் ஞாபக சக்தி நாசமா போ. இவனோட அம்மா யாரு? நான் தான். உங்களுக்கு வெக்கமா இல்ல? எஸ். மங்கம்மா, மங்கம்மா. அப்பா, நானும் வரேன்ப்பா. லதா, இது என்ன அபாண்டம்? நீங்க தானே அவங்ககிட்ட சொன்னீங்க நான் தான் அம்மான்னு. ரொம்ப நல்லா இருக்கு, அதுக்காக நீ வந்து அம்மாவாயிட்டேன். நீங்க அப்பா, நான் அம்மா. ஐயோ, இவ வேற போய் எங்க அப்பா கிட்ட ஏதாவது சொல்லிட்டாக்க. வெயிட் ப்ளீஸ். அவனையும் கூட்டிக்கிட்டு போங்க. இவன் அந்த போர்டிங் ஸ்கூல்ல எல்லாம் விட்டுட்டு வந்தேன், இங்க எப்படி வந்தான்? அங்க தொந்தர பொறுக்காம என் அட்ரஸ் காமிச்சிட்டாங்க. உன் அட்ரஸ்க்கா? ஐயோ, உன் அட்ரஸ் வேற நான் தான் கொடுத்து தொலைச்சானா? பின்ன என்ன வம்பல மாட்டி விட நினைச்சா இதுதான் கதி? லதா, அப்படி ஒண்ணும் இல்ல. இதோ பாரு, இவ இங்கே இருந்து தொலைக்கட்டும், நான் வந்து மங்கம்மாவை எப்படியா சமாதானப்படுத்திட்டு வந்துடுறேன். இல்ல போனா ஓமான எம்மான ரெண்டு சேர்ந்து கப்பல் ஏறிடும். அடிக்கடி போட்டுச்சா? சரி சரி, நீங்க போயிட்டு வாங்க. நானும்ப்பா. கர்ம கர்ம. வேண்டாம் வேண்டாம், அப்பா சீக்கிரம் வந்துருவாரு. டேய், நீ அம்மா கிட்டே இருடா. அத்தே 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 அத்தே. என்னத்தே? லதா, பூரி உம்மாகனா? சரியா போச்சு, நான் வேணும் தான் சொன்னேன். அவருக்கு புத்தி வரணும் பாரு. அம்மாடி, என் வயிற்றுல பால ஊத்தனம்மா. சொல்றது கொஞ்சம் கேளு. இப்ப யாராவது பேசாம இருக்கட்டும், போனையே உடைச்சு போடுறேன். ஹலோ ஹலோ, வந்து உங்க பிள்ளை காலங்க போல இருக்கு. நம்ம நம்பரை சுத்திக்கிட்டு சண்டை போட்டு கண்ணே, என் அன்பே மங்கம்மா, என்ன இப்படி திடீர்னு டேஞ்சர்ல மாட்டி வர்றதுல உனக்கு என்னமா லாபம்? உங்க யோகிதே உங்க அப்பாவுக்கு தெரியுமே. மங்கம்மா, என்ன பத்தி நீ இப்படி தப்பா நினைக்கலாமா? இதோ பாரு, உன் தலைமையில அடிச்சு சொல்றேன், சத்தியமா அந்த பையன் என் மகன் இல்ல. அவன் உங்க பேர் சொல்றானே? அந்த லதா அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கான். பொறாம உன் மேல நான் காதலா இருக்கிறேன்னு அவகிட்ட யாரோ சொல்லிட்டாங்க. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் அவளுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு, அதனால பொறாம. இதோ பாரு, அவன் என்ன காதலிக்கிறான், கல்யாணம் பண்ணிக்க சொல்லியும் கேட்டா. நான் சொன்னேன், நீ உயிரோட இருக்கிற வரைக்கும், யாரு நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் வேற ஒருத்தரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். எப்படி கண்ணு, நீயே சொல்லு,
உன் பர்சனாலிட்டிக்கு முன்னாடி யார் நிக்க முடியும்? உன்னை பார்த்த கண்ணால வேற யாரையாவது பார்க்க முடியுமா? வாழ்க்கைக்கு நீங்க ஏன் பிறந்திருக்கணும்? ரோம்ல பிறந்து பாரிஸ்ல வளர்ந்து ஹாலிவுட்ல பெரிய சினிமா ஸ்டார் ஆகி ஜொலிக்க வேண்டியவளாயிற்று. ஏதோ துரதிருஷ்டவசமா இங்க பிறந்துட்டேன். அதுலயும் உன்னை காதலி அடைஞ்சனா? ஆஹா, என்னத்தா? நாளைக்கு சொல்றேன். இவ்வளவும் நிஜமா தான் சொல்றீங்களா? போய் பேச எனக்கு தெரியுமா? அப்போ ஒன்னு பண்ணுங்க. என்ன? உங்க அப்பாவை கூப்பிட்டு நான் மங்கம்மாவை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன், நிச்சயதார்த்தம் சீக்கிரம் வச்சிடுங்கன்னு சொல்லிடுங்க. என்ன இத போன்ல சொல்லா நல்லா இருக்குமா மங்கம்மா? நேர்ல சொன்னா வெயிட்டா இருக்கும். போன்ல தான் சொல்லணும் இல்ல? இரு மங்கம்மா, நானே சொல்லிடுறேன். ஹலோ ஹலோ அப்பா, ஹலோ, நான் தான் சுந்தர் பேசுறேன். சுந்தர் வந்து வந்து மங்கம்மாவை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டப்படுறேன். இஷ்டப்படுறேன்ப்பா. நிச்சயதார்த்தம் வச்சிருங்க, சீக்கிரம் வச்சிருங்க, சீக்கிரம் வச்சிருங்கப்பா. வா மங்கம்மா. என்ன? நான் போயிட்டு வரேன். நிச்சயதார்த்தம் நடக்கல அப்புறம் தெரியும். சரி சரி. என்ன பொய் சொல்லி தப்பிச்சுக்கலாம்னு தெரியலையா? ஓடாந்த பக்கம் லதா, இது அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே தாய் ஆகிறது தப்பு இல்லையா? மிஸ்டர், நான் அன்னைக்கே சொன்னேன் என் பையன் இல்லன்னு. உங்க அம்மா யாரு? அப்போ உங்க அப்பா யாரு? மகனம் பொருந்திய சீமான் சுந்தரராஜன். அடி சேக்கேனா வரங்க. லதா, நீயே கேளு அவனை.
நீதான் அம்மா அவன் தான் அப்பான்னு சும்மா கரெக்டா புட்டு வச்ச மாதிரி சொல்றானே, வெக்கமா இல்ல உனக்கு? அந்த அயோக்கிய பையனோட சேர்ந்துக்கிட்டு குடும்பத்துக்கே ஒரு கெட்ட பேர் உண்டாக்கிட்டியே. இது உன்ன சொல்லி குத்தம் இல்ல, அந்த சோதா பைய சுந்தரத்தை சும்மா அடிச்சு கொல்லணும். ஆமா, நீங்க அடிக்கிற வரைக்கும் என் கை பூ பறிச்சுக்கிட்டு இருக்குமா பிரதர்? ஏய் நீ என்ன இங்கே இருக்கியா? ஏய் அவன் தொட இப்படி நடுங்குது. இது ஒண்ணும் நடக்கமில்ல, எனக்கு ஒரிஜினலாவே இப்படித்தான். இப்ப கொஞ்சம் கோபத்துல இருக்கேன், அதனால தான் இப்படி நடுங்குது. என்ன டேயா, மரியாதையா பேசுப்பா. என்ன குத்து குத்தியாவே? ஏய் நீங்க கிட்ட மாட்டிக்காமையா போறேன், அப்ப உன்ன நான் பேசிக்கிறேன். ஏ லதா, எல்லாம் இவனால வந்ததுதான். அவன் என்ன செய்வான் குழந்தை? என்னாலதானே உனக்கு இவ்வளவு கெட்ட பேரு. அதுக்காக நான் வருத்தப்படல. போதும் லதா, இனிமே இந்த பையன் இங்க இருந்தா நாலு பேர் நாலு விதமா சொல்லி உன் மேல அபாண்டமான பழிய சுமத்துவாங்க. இவனை நானே கூட்டிட்டு போயிடுறேன். நீங்க எங்க கூட்டிட்டு போவீங்க? எல்லாம் யோஜனை செய்து வச்சிருக்கேன். பூரி என்னோட வரியா? வரேன் லதா. பூரி அடிக்கடி பார்க்க முடியுமா? பார்க்கலாம். பூரி அம்மா, என்ன மறந்துட மாட்டியே? இல்லம்மா. பூரி நேரமாகுது லதா, வா பூரி. வரேம்மா. டாட்டா டாட்டா டாட்டா. நலம் பெரிதா, பொது நலம் பெரிதா, இந்த சொல்லின் உண்மை தன்னை எண்ணி பாரடா, இந்த சொல்லின் உண்மை தன்னை எண்ணி பாரடா. மதி மயக்கத்திலே வரும் கயக்கத்திலே மனம் தடுமாறி தவிக்கும் மனிதா, இந்த சொல்லின் உண்மை தன்னை எண்ணி பாரடா, இந்த சொல்லின் உண்மை தன்னை எண்ணி பாரடா. சுய நலம் பெரிதா, பொது நலம் பெரிதா, இந்த சொல்லின் உண்மை தன்னை எண்ணி பாரடா. தன்னை எண்ணி பாரடா, இந்த சொல்லின் உண்மை தன்னை எண்ணி பாரடா. மதி மயக்கத்திலே வரும் கயக்கத்திலே மனம் தடுமாறி தவிக்கும் மனிதா, இந்த சொல்லின் உண்மை தன்னை எண்ணி பாரடா, இந்த சொல்லின் உண்மை தன்னை எண்ணி பாரடா. உண்மை தன்னை எண்ணி பாரடா, இந்த சொல்லின் உண்மை தன்னை எண்ணி பாரடா. மதி மயக்கத்திலே வரும் கயக்கத்திலே மனம் தடுமாறி தவிக்கும் மனிதா, இந்த சொல்லின் உண்மை தன்னை எண்ணி பாரடா, இந்த சொல்லின் உண்மை தன்னை எண்ணி பாரடா. சுய நலம் பெரிதா, பொது நலம் பெரிதா, இந்த சொல்லின் உண்மை தன்னை
என்னை எண்ணி பாரடா, எண்ணி பாரடா. இதோ பாரு, தண்ணி எவ்வளவு ஜோரா போகும். இங்கப்பா, இதோ பாரு. புரி, வா வீட்டுக்கு போல. தெரிஞ்சுக்காத வித்தை என்ன இருக்குது ஒரு கட்ட, தெரிஞ்சுக்காத வித்தை என்ன இருக்குது ஒரு
யார் பையன் மனுப்பரிசு கூட வச்சுட்டு போயிட்டாங்களே. சதி பண்ணாதரா, இந்த பாரு காலமுறை எழுந்து உடனே நிறைய சாரம் சாப்பிடலாம். இப்ப இந்த ஆப்பிள தின்னு இப்ப சமத்தா தூங்குவே இல்ல. தூங்கு தூங்கப்பா. ஏண்டா கத்துற? ஷோ கர்ம கர்ம. உன்னை தூங்க வைக்கணும். Thank you.
ஒருவருக்கு பெருங்காயம். பெருங்காயம் வர போட்டிருக்காசுமா? பேப்பர்ல என்னென்னலாம் போடுறாயா? ஏனுங்க நல்ல பெருங்காயமா? அப்படின்னா கொஞ்சம் வாங்கிட்டு வாங்களேன். இந்த பய வாங்கிட்டு வந்தது நல்லா இல்ல. நான் பேப்பர் படிக்கிறேனா இல்ல மளிகை கடை லிஸ்ட் படிக்கிறேன் நினைச்சியா? எதையா படிச்சுட்டு போங்க, பலாரத்தை சாப்பிடுங்க. நாளடிக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன். உங்க அண்ணன் ஏதாவது சொல்லி அனுப்புறாரா? ஓ, எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்காராம். இப்ப கூட வர்றேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. நீங்க பலாரத்தை சாப்பிடுங்க. சுருட்டு காலையில மறந்துட்டேன். என்னென்ன சாமான் ஏமாந்து கிடக்குதோ அதையெல்லாம் சுருட்டு போய் சுருட்டு வாங்கிக்கோடா. மழை ஓஹோ பரவலாக பெய்யுமா? பட்டினி கொடுமையால் பலகார திருட்டு, பட்டினி சாவு, பட்டினி. ஐயோ ஐயோ, நல்ல தேசம். என்னது வீட்டுக்குள்ள யாரப்பா நீ? புரி. அதான் சாப்பிடுறிய. உன் பேர் என்ன? புரி. பேரா? யாருங்க பையன்? பூரி. பலகாரத்தை கேக்கலீங்க, பையனை கேட்டேன். பையன் பேர் தான் பூரி. பூரியா? ஆமா. பையன் ரொம்ப அழகா இருக்கானுங்களே. சிக்கழுத குட்டியில எல்லாம் அழகா தான் இருக்கும். எப்படி வந்தா? எங்க அப்பா கூட. அப்பா கூடயா? உங்க அப்பா எங்க? மேலே. மேலே நம்ம பய பேர சொல்றானே. இலே, இந்த வீட்டு மெத்த மேல இருக்கானே? ஆமா. சாரிதான் சாரிதான். அடிய பாத்தியா, கல்யாணம் ஆகல, எவ்வளவு பெரிய புள்ள. உன் பேரண்டி பேர? ஏன் உங்க பேரண்டிதான் சொல்லுங்களேன். கல்யாணம் ஆகல, இவ்வளவு பெரிய பிள்ளை பத்திட்டு வந்திருக்காங்க, கொஞ்சிருயா? எல்லாம் உங்களால வந்ததுதான். என்ன வேணடி? மூணு வருஷமா தலையில அடிச்சுக்கிறேன். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க, பண்ணி வைங்கன்னு கேட்டாதானே? கல்யாணத்தை பண்ணலன்னா இப்படி குழந்தைய பத்திட்டு வந்துருதா? தாத்தாங்கிறானே. என்ன என்ன தாத்தாங்கிறானே? அவளையும் பாட்டின்னு சொல்லி சொல்லடா. ஏனுக்கு இப்படி மதறீங்க? என்னத்துக்கு? பக்கத்து தெருவு பையனா இருப்பான், வீடு தெரியாம வந்துட்டான் போல் இருக்கு. ஏப்பா, வீடு தெரியாம வந்துட்டியா இல்ல இந்த வீடு தானா? இந்த வீடு தான் பாட்டி. பாட்டியா? கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணித்தானே, கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அடியே பாத்தியா, உன் மகன் யோக்கியதைய? நாளை எனக்கு நிச்சயதார்த்தம். இவ்வளவு பெரிய புள்ள, இது சட்டப்படி செல்லுமா? சட்டத்துக்குள்ள அடங்குமா இது? அடங்குங்க. என்னடா இது, எப்படி அடங்கும்? என்னங்க இது, நீங்க எவ்வளவு பெரிய படம்னாலும் கொடுங்க, நான் சட்டத்துக்குள்ள அடக்கி கொண்டாடுறேன். அடங்காம போயிருவோம் கண்ணாடி சட்டத்துக்குள்ள. சிக்கலே, போய் அவனை கூப்பிடுறான். யாருங்க? அதான் மகா கணம் புரிஞ்சிய ஸ்ரீமான் சுந்தரராஜன். ஓஹோ, அடுத்த மேல இருக்க போய் கூப்பிடுறான் சுந்தரத்தை. சின்ன எஜமானா. வாங்க, தூக்கிட்டு போயேன். உள்ள சும்மா இருக்குமே. மாப்பிள, இது யாரு? இது யாரு? என்ன, நீ யார் பிள்ளை? எங்க அப்பா பிள்ளை. அப்பா பிள்ளை கெட்டிக்கார. உன் பேர் என்ன? பூரி. பூரி. உங்க அப்பா பேர் என்ன? மகனம் பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன். என்ன மாப்பிள, என் மருமகன் சுந்தர சொல்ல அது. என்னடா இது, சின்ன ஏசமா? அப்பாடி, கீழே போய் பாருங்களேன். ஏண்டா போங்களே? மாப்பிள, நல்ல நியாயம், கல்யாணம் பண்ணிக்காம ஒரு பிள்ளையை பத்தி வச்சிருக்கிற அயோக்கிய பையனுக்கு ஏன் பொண்ணு கொடுக்கணும்னு சொல்றேன்? தேவையான அண்ணாவாவது தம்பியாவது நீ கூட போய் சொல்லிட்டு பாத்தியா? உங்க முகத்துல முடிக்க மாட்டேன். இப்படித்தான் 1946ல. சரி, நான் வர்றேன். இனிமே உங்க சவகாசம் பண்ண சம்பந்தம் வேணும்.
பாடா பையலே, இருடா உன்னை தொலைச்சு போடுறேன். ஏண்டா ஒரு பெரிய மனுஷனுக்கு பிள்ளையா பிறந்துட்டு ஏண்டா இப்படி அயோக்கியத்தனம் பண்ற? துரதல பயம். என்னப்பா என்னடா சுந்தரம் அக்கிரமம், கல்யாணம் ஆகாத்து முன்னால ஒரு பிள்ளைய பெற்றிருக்கிய. பிள்ளைய பத்தி இங்க எல்லாம் கூட்டு வந்துட்டான். பேர பேர பூரி, பொம்பளை பிள்ளையா பிறந்திருந்தா மசாலான்னு வச்சிருப்பான். நான் அப்பவே நினைச்சேன்ப்பா நீங்க தவறுதலா நினைச்சுக்கிடுவீங்கன்னு. இவன் ஏன் மகன் இல்லப்பா. பாரு இதுக்கு நல்லா சொல்றேன். இப்ப ஏன் மகன் இல்ல பிள்ளை? யார் மகன்? என்னுடைய சிநேகிதனுடைய சிநேகித பிள்ளை. என்ன பிள்ளை? ஆமா, இவன் அவங்க வீட்டுல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மாடிப்படியில இருந்து கீழே விழுந்துட்டானா, அதுல இருந்து மூளை கலங்கிடுச்சான். அப்பல இருந்து எவன் அவங்க வீட்டுக்கு போனாலும் பிடிச்சுக்கிட்டு அப்பா அப்பான்னு கூப்பிடறானா. நேத்துக்கு நான் ஏதோ அகஸ்மாத்த அவங்க கேளுங்கப்பா. நீ சொல்லு, நீ சொல்லு. நேத்து நான் அவங்க வீட்டுக்கு போனேன், என்ன பிடிச்சுக்கிட்டு அப்பா அப்பான்னு உயிரை வாங்கினான். பார்த்தா பரிதாபமா இருந்துச்சு. இப்படி கூட்டிட்டு போனா ஒரு கால் சரியாயிடுமோ நினைச்சுக்கிட்டு இங்க கூட்டிட்டு வந்தா நீங்க யார பார்த்தாலும் அப்பா அப்பான்னு கூப்பிடறான். ஆமா, உன்னத்தான் அப்பாங்கிறான், என்ன தாத்தாங்கிறான், அவளை பாட்டிங்கிறான். பாருங்கம்மா என்ன போலாம். ஏய், இவருக்கு அப்பா அம்மா இருக்காங்கல்ல? இருக்காங்க. இந்த உலகத்துல இருக்காங்கல்ல? ஆமா. இந்த ஊர்ல இருக்காங்களா? இந்த ஊர்ல தான் இருக்காங்க. இருக்காங்கல்ல? கூட்டுவா. ஓ கூட்டுவா, எனக்கு சந்தேகம் வந்தாச்சு. எப்போ? இப்பவே கூட்டு வரணும். இப்பவே? ஆமா, போட போனா போயிடணும். சரிப்பா. ஏய் அங்கக்க போறேன். ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் வேற. சரி போ. மகா கேவலம், அந்த பய சம்பந்தமே நமக்கு வேண்டாமா? அயோக்கிய பய கொஞ்சம் ஏமாந்துருந்தா நம்ம கண்ணுல மொழக ஊத்தி விட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளை அவருடைய பிள்ளை இல்லையாப்பா. நீ ஒண்ணு என் கண்ணால பார்த்த காதால கேட்டேன், அந்த பய சுத்தத்தோட மகன் தான். என்ன ஏமாத்த நினைச்சாங்க? என்கிட்ட நடக்கும் என்ன யாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க. 1928 உங்க அம்மா ரொம்ப பியூட்டி பர்சனாலிட்டி அழகுன்னு சொல்லி என் கழுத்துல கட்ட பார்த்தானுங்க. நானா ஏமாறுறவன்? அவ அழகு இல்லைங்கிறத அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். பின்னே ஏன் பா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஏன்னா சொத்து சொத்து தர்றேன் நாங்க பண்ணிக்கிட்டேன். அப்பா அப்படின்னா அத்தானே நான் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது அப்பா. முடியாதம்மா முடியாது, அந்த பயலை விட்டு தள்ளு. இது பாரு உன் கல்யாணத்து 1000 மாப்பிளைய கியூ வரிசையில் கொண்டாந்து நிறுத்த என்னால முடியும். செக்ரட்டரி செக்ரட்டரி சார், நிச்சயதார்த்தத்தை நிறுத்திவிட்டேன். சந்தோஷம் சார். இது என்ன சந்தோஷம் வேண்டியிருக்கு? மேல காரு பந்த காருக்கு கொடுத்துருக்க அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி வாங்கிடும். சரிதான் சார், நானும் அது சம்பந்தமா கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றேன். செக்ரட்டரி சார். என்ன? கடைசியில சுந்தர் என்ன ஏமாத்துட்டாரு, அவரே என்ன பண்ண தீரும்? பேசாம சாபம் கொடுத்துடு. நீ வயிறு எரிஞ்சி சாபம் கொடுத்தா அவன் நாசமா போயிடுவான் பாரு. செக்ரட்டரி, நீ எப்படியாவது அவனை அவமானப்படுத்தணும். என் கண் முன்னாலே அவன் அவமானப்படுறதை பார்த்தாதான் என் மனசு திருப்தி ஆகும். என்ன சொல்ற? அவனை நான் எப்படி அவமானப்படுத்த முடியும்? அது எப்படியோ இந்த காரியம் செஞ்சா உனக்கு 500 தரேன். ரைட், அவனை உன் கண் முன்னாலே அவமானப்படுத்தணும், அதை நீ பார்க்கணும், அவ்வளவுதானே? ரைட், இதுக்கு நான் ஏற்பாடு செய்யறமா. இங்க அட்வான்ஸ். இந்த உதவியை மட்டும் எப்படியாவது நீ எனக்கு செய்து கொடுத்துரு. உன் டிராமா கம்பெனிக்கு என்னால என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு நான் செய்து கொடுத்துறேன். அது சரிப்பா, ஊருக்கு நாங்க ரெண்டு ஒரு அம்மா அப்பான்னு சொன்னா உங்க அப்பா நம்பணுமே? அட எல்லாம் நம்புவார்ப்பா. நீங்க தான் சிஸ்டர், இதை எப்படியாவது சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு தரணும். நல்லா இருக்கு, இவருக்கு சம்சாரமாக நடிக்கணும். ஏன் நடிக்க கூடாதா? ஏதோ ஒரு மனுஷன் ஆத்திரம் வச்சு வந்திருக்கிறான், இப்ப கூட அதை செய்ய கூடாதா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நாடகத்தோட போறோம். உங்களுக்குள்ளேயே தகராறா? இது ரொம்ப நாடா நடந்துட்டு இருக்கப்பாப்பா. ஒரு சின்ன விஷயத்துக்கு தானே டெம்பரரி ஹெல்ப் கேக்குறேன். அதுக்காக புருஷன் பெஞ்சாத்தியாவை நடிக்கணும் வேணும்னு அண்ணன் தங்கச்சியா வர்றான். அதுவும் சரிதான். ஐயோ, பூரிக்கு அப்பா அம்மா வராங்கன்னா எங்க அப்பா கிட்ட நான் சொல்லிருக்கிறேன், நீங்க வேற அங்க வந்து குளறுபடி செய்யாதுங்க. ஐயோ சரி வரோம், அங்க நீங்க கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கங்க. என்ன அடிக்கடி மரியாதை மரியாதைன்ற? உங்ககிட்ட எப்ப நான் மரியாதை குறைச்சல் நடந்தேன் பாத்தீங்களா? மறுபடியும் உங்க தகராறு ஆரம்பிச்சிட்டீங்களே ஒரே கம்மல இருந்துகிட்டு. இந்த பாருப்பா கோபால், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உனக்காக சாயங்காலம் 3 இங்க காத்துக்கிட்டு இருப்பேன் வீட்டுல. நீ இவங்களும் எப்படியாவது கண்டிப்பா வந்து சேரணும், இல்ல எங்க அப்பா என்ன கழுத்து பிடிச்சி வெளில தேடுவார். நான் போயிட்டு வரட்டுமா? சரி நான் வரேன் சிஸ்டர். நான் சொன்ன விஷயம் எல்லாம் மட்டும் கொஞ்சம் ஞாபகத்துல இருக்கட்டும். சரிதான் நான் போயிட்டு வா. பாவம் காத்து வாங்க போன இடத்துல. ஏய் ஏண்டா நின்றுட்டு இருக்கிற? போய காத்து வாங்க போன இடத்துல ஏதோ தவறுதலை பண்ணி போட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறான் பாவம். அயோக்கியத்தனமா நடந்துகிட்டா இதுதான் பலம், தெரிஞ்சுக்கங்க. என்ன நீ என்னையே சொல்ற மாதிரி இருக்குது? உங்களை மட்டும் சொல்லல, பொதுவா எல்லாருக்கும் சொன்னேன். பொதுவா எல்லாத்துக்கும் நீ சொல்றியா?
நீ ஒண்ணு சொல்லாத, நீ எச்சரிக்கை ஆயிரு. என்னடா சுருட்டிட்டே இருக்க அப்பா? இதுல ஒரு சீட் எடுங்க. சீட்டா? சும்மா எடுங்க சொல்றேன். எடுத்தேன். கொண்டாங்க. பாத்தீங்களா, பூரி சுந்தரத்தின் மகன் அல்ல. அது எதுக்குப்பா? அதையும் பார்த்தணும் இல்ல. பூரி சுந்தரத்தின் மகன் அல்ல. தவறு தவறு எழுதிட்டேன். சுந்தரம், இந்த சீட் எடுக்கிற வேலை எனக்கு எப்பவே தெரியும். தம்பி, நீ படிச்சவன், நானு பார்த்தவன், கேட்டவன், தெரியுமா? வேணும்னு ஒண்ணு. சரி, மணி மூணாவது போகுத. பூரிக்கு அப்பா அம்மா வருவான்னு சொன்னீங்க. இப்ப வந்துருவாங்க. அதோ வந்துட்டாங்கப்பா. வா கோபு. கரெக்டா வந்துட்டீங்களே. சொல்லி வச்ச மாதிரி வந்தமா இல்லையா? சொல்லி வச்சு வந்ததா? தேவானே, ஏய் தேவானே, கூப்பிட்டீங்களா? உன் மவன் இந்த பாத்தியா, அவங்க ரெண்டு பேரையும் சொல்லி வச்சு கூட்டிட்டு வந்திருக்கான். என்னங்க நீங்க எதுக்கறதாலும் தப்பு எடுத்துக்கிட்டு? ஐயா, தோசை மாவு ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல மாவு. சரி, நீ போய் கையை கழுவிட்டு அந்த அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பலகாரம் கொடுத்தாங்க. அது இல்லைங்க, சொல்லி வச்ச மாதிரின்னு ஒரு பேச்சுக்கு சொல்றது இல்லைங்க. உட்காரு, உட்காரு. அப்பா, இவங்க உங்களுக்கு தெரியாத, இதான் என் ஃப்ரெண்டு மிஸ்டர் கோபால். இவங்க அவர் ஒய்ஃப். இவர் தான் எங்க ஃபாதர். இப்ப போனாங்களே, அதான் எங்க அம்மா. ஆமா, எங்க பூரிய காணா இருக்கானே? சுந்தரம், குழந்தை விஷயமா இனிமேல நீ ஒரு பேச்சும் பேசக்கூடாது. நான் தான் பேசுவேன். இருக்கான் பையன். ரொம்ப குறும்புக்காரனாச்சே, எப்படி சமாளிச்சீங்க? ஐயோ, ரொம்ப இப்பதானே சொன்னேன் பேசக்கூடாது. அம்மா, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல என்ன சொல்லுவாங்க? சமாளிச்சிருக்காங்க. நீ போய் பூரிய கூட்டம் கூட்டு வரேன். போடா. ஏமா, கீழே விழுந்து அடிபட்டதுனாலதான் பையனுக்கு அந்த மூளை கோளாறு. மரத்துல இருந்தாலும் விழுந்தான். மரத்துல இருந்தா? மாடியில இருந்து. சுந்தரம் மரத்துல சொன்னானே. இவளுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. மரத்துல இருந்தான். மரம் தான். மரம் தான். சாப்பிடுற பலகாரத்தை எல்லாம் கீழே போட்டானே, அப்புறம் எதை சாப்பிடுறது நினைச்சேன். போய் சொன்ன வாக்கி போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்க நூத்துக்கு நூறு நிஜம் சொல்றீங்க. உங்களுக்கு டிப்பம் கூட கிடைக்கல. என்னது அது? தடுக்கிறதுங்க. அது வந்து உன்னை தடுக்கிச்சுதா? இந்த மாச சம்பளத்துல உனக்கு பாக்கி இருக்கடா? இல்லைங்க, அதிகபட்சம் வாங்கியிருக்கேன். அத பாரு, அவங்க அம்மாவே. சரியா போயிடும். என்னப்பா? இது ஒரு கையெழுத்து போட்டு கொடு. இது எனக்கு கையெழுத்து போட்டு கொடுறா. என்ன எழுதியிருக்கு? என்னவா? இவங்க ரெண்டு பேரையும் குழந்தை பிடிச்சி வெளியே தள்ளுன்னு எழுதியிருக்கு. தள்ளட்டுங்களா? அப்பா, டேய் சுந்தரம், பொய்யையும் புரட்டையும் இந்த நாட்டை விட்டே விரட்டணும். முடியல, நம்ம வீட்டுல இருந்தாலும் விரட்ட வேண்டாம். விரட்டட்டுங்களா? நீ என்னப்பா நீ விரட்டுறது? நானே போறேன். ரூபா, ரூபா. டேய், கால்னா கூட கிடையாது, போ. என் சம்சாரத்து பேர் ஐயா? சம்சாரம் பேரு ரூபாவா? குழந்த பிறந்தா நயா பைசான்னு வைப்பானு போல இருக்கு. அப்புறம் ஏனுங்க இவ்வளவு கோவம்? அதுல என்ன எழுதி? உன் மகனுக்கு விலாசம் கிடையாது, யாரோ லதா தேவி அப்படின்னு ஒரு பொம்பளை வீட்டு போட்டு திருப்பி வந்து கிடையாது. ஏன் சுந்தரா? இந்த இதை கல்ற பூரிய கொண்டு போய் ஒரு போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்துக்கான். குழந்தைக்கு அப்பான்னு அவன் பேரை தான் எழுதி வச்சிருக்கான். இந்த பையன் அக்கிரமம் சகிக்க முடியலன்னு அங்கிருந்து அட்வான்ஸ் ஏ திருப்பி அனுப்பிருக்காங்க. ஏன்பா, உண்மையை சொல்லித்தான் தொலைய. அப்படி ஒண்ணு இல்லம்மா, உண்மை இதுதான். நான் ஒரு நாள் பார்க்குக்கு போயிருந்தேன், அங்க இந்த பையன் ஓடி வந்து என்ன அப்பான்னு கட்டிக்கிட்டான். நான் என்னமோ விளையாட்டுன்னு நினைச்சேன். அன்னியில இருந்து பச போல ஒட்டிக்கிட்டு நான் எங்க போனாலும் அப்பா அப்பான்னு உயிரை வாங்கிட்டு இருக்கான்.
இவனை தொலைச்சுக்கிட்ட நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஒன்றும் நடக்கலாமா? ஏய், நிஜமா இவன் அப்பா அம்மா யாருன்னு உனக்கு தெரியாது? தெரியாதப்பா. ஒருவேளை பே பண்ணுமா? ஆமாங்க, பிள்ளை சொல்ற மாதிரி பேப்பர்ல தான் போட்டு பாருங்களேன். நல்லா இருக்கு. ஆமா யசமா, அது நல்லா இருக்கு, நல்லா இருக்குடா. குழந்தைய காணோம்னு அப்பா அம்மா பேப்பர்ல போடுவாங்க, இது அப்பா அம்மாவை காணோம்னு குழந்தை பேப்பர்ல போடுற மாதிரியா? இல்லைங்க, போட்டா நல்லா இருக்கு. உனக்கு பொய் சொல்றதுக்கு ஒரு ரூபா, அட்ரஸ் கொடுக்கறதுக்கு ஒரு லதா. ஒன்னு சொல்றேன், பேப்பர்ல விளம்பரம் பண்ண 7 நாளைக்குள்ள இவன் அப்பா அம்மா அங்க வந்து சேரணும். அப்படி இல்ல, நான் தான் இவனுக்கு தாத்தா, அவதான் பாட்டி, என் சொத்து பூரா அவனுக்கு தான். அப்புறம் நீ கேரா பிளாட்ஃபார்ம் மணிக்குள்ளதான் போய் நிக்கணும். நீ என்னங்க, பையனை வந்து யாராவது கூட்டிட்டு போயிட்டா என்னங்க செய்யறது? அதுதானே கவலையா இருக்கு. ஆஹா, இந்த மாதிரி பிள்ளைய கழுத்தை திருவணும். என்னங்க அது? பேப்பர் என்ன நீங்க விளம்பரம் கொடுத்தீங்களே, அது வந்திருக்கா பாருங்க. பாக்குறேன். ஆ, அந்த படிக்கிற கேளு. ஊரி என்ற 5 வயது சிறுவன் கீழ்கண்ட விலாசத்தில் இருக்கிறான். அவனுடைய பெற்றோர்களோ அல்லது அவன் சொந்தக்காரர்களோ யாரேனும் இருந்தால் இன்னும் 7 நாட்களுக்குள் கீழ்கண்ட விலாசத்தில் மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் வந்து பையனை பெற்றுக் கொள்ளலாம். இப்படிக்கு கரார் கந்தசாமி வள்ளால் தெரு. விளம்பரமா என்ன, யாரு போட்டிருக்காங்க விவரமா சொல்லாம? அதாவது நம்ம பூரியில அவன் அப்பா அம்மா யாரா இருந்தாலும் சரி, சுந்தர் வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போலாமா? அப்படின்னா சுந்தர் பூரியோட அப்பா இல்லையா? இல்ல, எல்லாரும் அவர் மேல இப்படி சந்தேகப்பட்டா எப்படி அத்தே? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவர் மேல 1000 தப்பு சொன்னார். இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை அவர் செய்திருக்க மாட்டார். சுந்தர் ரொம்ப நல்லவர். ஆமா, அந்த பையன் அவனோட மக இல்லன்னு ருஜு ஆயிட்டதுன்னா தடப்பட்ட கல்யாணம் நடந்துடும் இல்ல? ஆமா அத்தே, இத நான் மறந்துட்டேனே. நீ குடுத்து வச்சது அவ்வளவுதான்மா. அத்தே, இந்த கல்யாணம் நடக்காம செய்யறேன் பாரு. என்னமா செய்ய போற? அதுக்கு ஒரு வழி பார்த்து வச்சிருக்கேன். இதனால என்ன நடந்தாலும் சரி, நான் நினைச்சதை சாதிக்காம போறேன். என் பேர் லதா இல்ல. சரி சப்ராசி, நைட் மெட்ராஸுக்கு புறப்படுறேன், சாமெல்லாம் பேக்கப் பண்ணு. ஜி இந்த தந்தையை கொடுத்துரு. அச்சா ஜி, உடனே கொடுத்துரு. போறப்படுத்துக்கலாம். புறப்படுமா? ஏனுங்க, இன்னைக்கு தானுங்களே கடைசி நாள். எதுக்கு? பூரி விஷயமா யாராவது வருதுன்னு நினைக்கிட்டா வருவாங்க. இன்னைக்கு இல்ல, இன்னும் 6 மணி நேரத்துக்குள்ள வரணும். வரலன்னா? வரலன்னா நம்ம பய அயோக்கியம்னு அர்த்தம். அட, அது இருக்கட்டுங்க, பூரி நம்ம கூட தானே இருப்பான். ஆமா 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 ஆமா. கடவுளே, 6 மணி நேரத்துக்கு யாரும் வரக்கூடாதுரா முருகா. இந்த அற்ப விஷயத்துக்கு முருகன் ஏண்டி கூப்பிடுற? முள்ள திருப்பி வச்சா போச்சு. என்னமோங்க, குழந்தை தாத்தா பாட்டின்னு உயிரியே விடுறான். அவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எனக்குன்னு சொல்லாத, நமக்குன்னு சொல்லு. அவன் அழகும், அவன் சுறுசுறுப்பும். அடா 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 அடா, அவன் பூரி இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கான்? என்னடா, ஒரு அம்மா வந்திருக்காங்க உங்களை பாக்கணுமா? அம்மாவா? ஒருவேளை பூரி விஷயமா இருக்குமோ? பார்த்தா அப்படி தெரியலங்க.
கையில் ஒரு பேப்பர் வச்சிருக்காங்க, நன்கொட கேட்க வந்தவங்க மாதிரி தெரியுதுங்க. ஆமாங்க. அப்படியானா அந்த அம்மாவை கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்த உடனே அம்மா வந்து செலவுக்கு 5 ரூபாயாவது கேட்கறாங்க அப்படின்னு சொல்லு. நான் இல்லைன்னு சொல்லிடுறேன், புரிஞ்சுக்கிட்டு பேசாம போயிடுவா. போய்கிட்டு என்னங்க ஒரு 5 ரூபாய். இங்க இருக்கியா? நீ போ, நீ போ, போ. வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். வா. எந்த காலேஜில் படிக்கிற? அம்மா செலவுக்கு 5 ரூபா வாங்கிட்டு சொன்னாங்க. 10 ரூபா இருந்தது, அது ஒரு டொனேஷன் கொடுத்துட்டேன். வேற காசு இல்லடா, போய் சொல்லு போ. 5 ரூபா தானே வேணும்னா நான் தர்றேன். ஃபெயில் ஃபெயில். சரி வேண்டாம்மா, வேணாம். அம்மா என்ன விஷயமா அங்கே வந்த? குழந்தை விஷயமா? ஏதோ வளர்ந்த. அதான் பூரி. புரி புரி புரி. அது 4 டைம் அதெல்லாம் தீர்ந்து போச்சே. இப்ப மணி என்ன? 6:30 தானங்க ஆகுறது. ஸ்லோ ஸ்லோ. ஓஹோ, இன்னும் காமன் நேரம் இருக்கா? அவ பூரி உங்க குழந்தைன்னா அதுக்கு ஜனன மரண கணக்கெல்லாம் வேணுமே. நிஜமா ஜனனம் சரி மரணம் வந்து பையன் உயிரோட? சரி சரி, மரணம் அதாவது பூரியோட ஜனனமும் அவங்க அப்பாவோட மரண கணக்கு. ஓஹோ, ஏன்னா தனியா தானே இருக்கா? ஆமா ஆமா. சரி, அப்பா போட்டா இருக்கா? எங்கப்பா போட்டவா? உங்க அப்பா போட்டோ இல்ல, இந்த பூரி அப்பா. போட்டோ கிட்ட ஒண்ணும் கிடையாதுங்க, பூரி என் குழந்தைதான். அது எப்படிமா நம்புறது? குழந்தைய கூப்பிடுங்க, உண்மை தெரியும். பெரியசம்மா பையனையும் கூட்டிக்கிட்டு உங்களையும் கையோட கூட்டிட்டு வர சொன்னார். இவங்க அம்மா வந்திருக்காங்க. வளரே அம்மா அம்மா. நல்ல வேலை, இன்னையோட நம்ம பிடிச்ச சனியை ஒழிஞ்சுது. சுந்தரம், இந்த பொண்ணு யார் தெரியுமா? அந்த பையனோட மதரம். இன்னொரு விஷயம். என்னம்மா? இந்த பையனோட அப்பா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்பாவை பத்தி இப்ப என்ன கவலை? பையன் கிடைச்சாச்சு போவியா? இல்ல, எதுக்கும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. யாருன்னு சொல்லம்மா. பூரி, உங்க அப்பா யாரா? என்ன சுந்தரம், இவ்வளவு தெரியுமாடா? தெரியும்பா. கிளியர், பாயிண்ட் கிளியர். டி ஏண்டிமா, உன் பேர் என்ன? லதா மாமி. மாமியா? ஏண்டிமா, கூப்பிட்டா என்னமா? ஆனது ஆயிப்போச்சு, இனி ஆக வேண்டியத பாப்பியா? ஏ சுந்தரம், உனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டானா? இல்லப்பா. அட ரெஜிஸ்டர் ஆக பண்ணிட்டியா? அட ரிங்க் ஆகுது மாத்திருக்கியா? அதுவும் இல்லப்பா. திருட்டு திருட்டு, மனமொத்த திருட்டு. லதா இங்கே. என்னடா இது? லதா இங்கே, அத முதல்ல சொல்லு. ஏன் சுந்தர வீட்டுக்கு போயிருக்கா? சுந்தர வீட்டுக்கா? சங்க புறப்படு, அவளை இப்பவே சுத்த உள்ள வந்துடுறேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தி குழந்தைக்கு தாயாகிட்டியா? தாலி இல்லாமலே தாலாட்டு பாட ஆரம்பிச்சியா? அண்ணா, நீயா என் தங்க? ரோஹி, நீ உயிரோடு இருக்கிறதே தப்பு. உன்னை சுட்டு குதிக்கிறார். இவ ஒரு பாவமா அறியாதவ, எல்லாத்தையும் காரணம் நான் தான். போனமுன்னா என்ன சொல்லுங்க? சண்டாளா? உன்னை மட்டும் சும்மா விடுவேனா? பூரி பூரி பூரி. ஐயா பெரியவரே, நான் சொல்றதை கேளுங்க.
இத்தனை குழப்பத்துக்கும் காரணம் நான் தானுங்க. இவங்க பூரியின் அப்பா அம்மா இல்லைங்க. அப்போ பூரி யார் பையன் சொல்றேனுங்க? நெல்லுங்க குமார். அரியா பருவத்திலேயே தன் தாயை இழந்த என் மகளை வறுமையிலும் செம்மையாக வளர்த்து வந்தேன். ஆனால் விதி விளையாடியது. கல்யாணம் ஆவதற்கு முன்பே கருவுற்று விட்டாள் அவள். அதற்கு காரணமான செண்டாளன் யார் என்று கேட்டேன். என்னிடம் சொல்ல மறுத்துவிட்டான். திட்டினேன், வைத்தேன், கனிந்து கொண்டேன், மிரட்டினேன், அடித்தும் விட்டேன். ஆனால் அவள் அசையவில்லை. பூரி பிறந்தான். என் அன்பு குறைந்தாலும் அவமானத்தை தாங்க முடியாததால் மனமுடைந்த அவள் குழந்தையை பெற்ற சில தினங்களிலேயே உயிர் துறந்து விட்டாள். உயிர் பெறுவதற்கு முன்னால் தான் தன் காதலன் யார் என்று என்னிடம் சொன்னாள். அவனை தேடினேன். பட்டாளத்தில் சேர்ந்து விட்டான் என்று அறிந்து கொண்டேன். என்றைக்காவது அகப்படுவான் என்று எண்ணியிருந்தேன். பூரி வளர்ந்தான். அப்பா எங்கே என்று கேட்க ஆரம்பித்தான். குழந்தைக்கு ஏக்கம் அதிகமாகிவிட்டது. ஒரு நாள் பார்க்கில் உட்கார்ந்திருந்த உங்கள் மகனை காட்டி அவர்தாண்டா உங்க அப்பா என்று சொன்னேன். ஆனால் உண்மையான அப்பா இதோ நிற்கிறாரே குமார். இவ்வளவு அக்கிரமம் செய்துட்டு என்ன வேற கொல்ல பார்த்தியே? வெக்கமா இல்ல உனக்கு? முதல்ல உன்ன சொல்லணும். பொறுமா, பொறு. இந்த குற்றத்துக்கு பொறுப்பு அவர் மட்டுமல்ல, பருவத்தின் கோளாறு. பெரியவரே, என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். குமார், நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்னிடமில்லப்பா. உன் குழந்தைக்காக இத்தனை அவமானங்களை ஏற்றுக்கொண்டார்களே லதாவும் சுந்தரம், அவர்களிடம் கேளு. நீ அனாதையாக விட்டு சென்றாயே அந்த பச்சை பாலகன், அவனிடம் கேளப்பா. குழந்தை எப்படி அழுதுருக்கா? பூரி ஏன் அழுத? எனக்கு அப்பா அம்மா இல்ல. யாருடா சொன்ன? இது நான் இருக்கிறேன்னு உன் அம்மா அது பாரு. ஆமாடா கண்ணு. நீ அப்பா இல்ல, நீ அம்மா இல்ல, தாத்தா சொன்னாரு. வேற யாராவது வந்து நான் தான் அப்பா அம்மான்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிட்டு போறாங்களேன்னு பயந்துகிட்டு ஓடி ஓடி வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நல்லா எல்லாம் சரியா இருந்தது. இனிமேல் நடக்க வேண்டியது நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம். நிச்சயதார்த்தம் எல்லாம் இல்லை, நேரடி கல்யாணம் தான். சுந்தரா, நான் சொல்ற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க. இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க. ஆமா, லதா. அப்பா, அப்பா எனக்கு கல்யாணம்? கொஞ்சம் பொறுமா. நம்ம சங்கர் வந்து பிரம்மச்சாரி தானே? ஆமா ஆமா. மங்கம்மாள அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டா போச்சு. மங்கம்மாவியா?
என் சொத்தை எவன் கல்யாணம் செய்துக்கிறானோ அவனுக்கு என் பொண்டு. என்ன சொன்னீங்க போ சொல்லுங்க. என் பொண்ணை எவன் கல்யாணம் செய்துக்கிறாரோ அவனுக்கு என் சொத்து. அப்ப சரி நானே செஞ்சுக்கிறேன். நான் போயிட்டு வரேன். நீங்க குழந்தை உங்களை பிரிஞ்சு இருக்க மாட்டான். அவனை பிரிஞ்சு எங்களாலேயே இருக்க முடியாது. அதனால நீங்க எங்களோடய இருந்துடுங்களேன். ஏன்னா குழந்தைய அப்பா அம்மாவாக அவங்க கொஞ்ச நாளா வளர்த்துட்டாங்க பாருங்க. புரி உங்க அப்பா பேர் என்ன? மகனே பொருந்திய ஸ்ரீ சுந்தரராஜன்.